ओमहादेव्यै विद्महे विष्णुवत्ने च धीमहि तन्नो लक्ष्मीयुक्त चोदयादि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसदश्रीमान् शैलसेनस्य भूयति शिरोक्षुरि वैभवत् सनातनभट्टर् श्रीवरसमानमुपेचितवर പതിനാറ് ശ്ലോകം അനുഭവിച്ചോ പതിനാറാം ശ്ലോകത്തിലെ ഒരു നിമിഷം ലൈനില് ഒരു നിമിഷം ഉണ്ടോ അടിയൻ അടിയൻ സ്വാമി വൺ മിനിറ്റ് വൺ മിനിറ്റ് செவிலால் எல்லாம் கிடைக்கிறது எல்லா சமர்த்தியும் வருது அப்படி அனுபவிச்சார் அந்த பதினேழாவது ஸ்லோகத்தை அதையும் நன்மை அனுபவிச்சார் மேல சத்தியமதி சரஸ்வரி சொல்லி சமுத்திர தனியினி உங்களுடைய கடாட்சத்தால் எல்லாம் வரும் இப்படி போடுற புதுவும் கொண்டவள் நல்ல குணங்கள்லாம் அவள் கடாட்சம் தான் போடணும் அன்பாக நடக்கிறது நல்ல மேதைகள் நல்ல படிப்பு தைரியம் நல்ல நன்மைகளுடைய ஒரு கூட்டம் எடுத்த காரியெல்லாம் கை போடுறது இதெல்லாம் இவ்வளவு சம்பத்தும் கடாட்சி கடாட்சம் பண்ண ஓடி வரலாம் எல்லா மூலையிலேருந்தும் நாமன்னே ஓடி வரணும் கூப்பிட போது சுதா சதா சுகின்னு கூப்பிட்டார் சுதா சுதானா அமிர்தம் பார்க்க எழுந்த போது அமிர்தம் வந்து பிராட்டி வரா தர்மந்திரி வரா சுதா கூட சொன்னார் சுதா வழி தோழி அப்படின்னு கூப்பிடுறார் போன பாசத்துல சுதா சகி அவர் பிராட்டியான உண்டான இடத்த சொன்னார் நிறைய பெரும் பெருமாளே சேர்ந்து கடைஞ்ச போது நல்ல வஸ்துக்கள்லாம் வந்தது ஒரு ஏழு வஸ்துக்களை சொல்லிட்டு விஷ்ணுபுராணம் கவிர்தாமன்ற காமதேனும் யஜ்யத்துக்கு வேண்டியது பார்த்துட்டான் பாரதின்ற ஒரு கல்லு பாரதியாசம் அஸ்வசுகள் சந்திரன் சந்திர சகோதரி சொல்றோம் சந்திரன் தன்வந்திரி அப்படி பிராட்டி வரான் இப்படி ஏழு உண்டாச்சு ஆகவாதம் சொல்ற போது அதிகமாக காமதேனும் உச்சேஸ்வரத்துல குதிரை ஐராவதன யானை சார்ஜாதம் அஸ்வசர்கள் பெருமாள் பிராட்டி சாட்சாத் பிராட்டி ரமா தன்வந்திரி அதெல்லாம் உண்டாச்சு அதெல்லாம் ஞாபகத்தில் சுதா சகீர் கூட்டா போற பாசத்துல துளசியை தியானம் பண்ற போது படிக்கிற போது என்ன சொல்றோம் புருஷர் குறிப்பான் துளசி அமத ஜென்மாசி துளசி பாக்கடல் அமதத்திலே உண்டான விலைன்னு சொல்றோம் ஆனா விஷ்ணு புராணத்திலேயோ துளசி பாக்கடல் அமதத்திலே கடையும் போது உண்டாகிறதா சொல்லல இதுதான் இத்தனை புராணங்களை வச்சு அவ சொல்றான் அதை வச்சுதான் துளசி அமத ஜென்மாசி ஈரோத் மகன சம்பூதே பார்க்க கழிவா வந்தாலே சொன்னாலே அது ரெண்டு புராணமும் விஷ்ணு புராணமும் பாகவதம் சொல்லாட்டாலும் இதர புராணங்கள்லையும் பூர்வருடைய வசனங்களாக நம்ம எடுத்துக்கிறோம் எப்படி துளசி ஜென்மாசினா அக்ஷாத் பார்க்கல உண்டான அவசியம் இல்லை அமிர்த ஜென்மாசி தன்வந்தி கையில் அமிர்த வச்சிருக்கார் அமிர்தத்துலேயும் துளசி இருக்குன்னு எடுத்துக்கலாம் அது துளசி பாகவத புராணங்களை சொல்லாட்டாலும் இதர புராணங்களை எடுத்துக்கலாம் இப்படி அந்த ஸ்லோகம் இங்கே பதினெட்டாவது ஸ்லோகம்
சேவிக்கிறேன், அப்புறம் வியாக்கியானம் வரும். சகசிர பரித்திரஜ உயிரிஞ்சனாசிஞ்சனைஹி அனோக பிரஹஸ்பதி பிரபல விகர விக்லவ பிரக்ரியம் இதம் சதி அசதாத்மனா நிகிலமேவ நிம்னோத்னதம் கடாட்ச உபேட்சையோ தவையிலக்கு தத்தாண்டவம். உங்களுடைய கடாட்சம் இருந்தால் போதும், அது லட்சுமியும் கூப்பிடாது. ஜங்கமங்கள் தாவரங்கள் கேதரங்கள் அதே வைக்கிற பொருள் என்ன வரவழைக்க போறார். பிரகஸ்பதி தேவகுரு எல்லாம் தெரிஞ்சவர்கள் பதிவு உள்ளவன். இப்படி பிரபலமானவா சில பேர், துர்பலமான சில பேர், மேடு பள்ள இருக்கிற மாதிரி அவள் பாக்கி தானால் நல்லது கெட்டதெல்லாம் வரும். நல்லது கெட்டது எல்லாமே உங்களுடைய கடாட்சம் இருக்க, அந்த கடாட்சத்துடைய நாட்டியம், அந்த கடாட்சமே நாட்டி வரலாம். நமக்கு முழு கண் வேண்டாம், பார்வை வேண்டாம்னு கேட்குறோம். பிராட்சியுடைய கடைக்கண் கடாட்சம் அது இருந்தாலே போகிறோம். அந்த கடாட்சம் எப்படி எப்படி போகிறதோ இல்லையோ, அது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். இப்படி இப்படி கற்று தெரியுமா ஒருத்தருக்கு நல்லது வருது, இப்படி தெரியுமா அவன் கெட்டது வருது. உன்னுடைய கண்ணு டான்ஸ் ஆடுறது அதனால ஏற்படுறது. அதனால் உன்னுடைய கடாட்சம் இருந்தால் போதும் இந்திரன் சொன்னாலும் இல்லையோ விஷ்ணு புராணத்தில். யாதேவி பரித்தம் சகலம்பனத்தையும் முதல்ல எங்க சொர்க்கலோகம் இந்த லோகமே பிரகாசம் இழந்து போச்சு. அகஸ்த சாபத்தினாலே, குருவாதர் சாபத்தினாலே ஏ தேவியே மூணு லோகமும் இந்த ஆடியில் இருந்தது எந்தன்னு சொல்றான். எல்லாம் நஷ்டமா போச்சு. உன் கடாட்சம் அல்ல, உன்னை ஸ்தோத்திரம் பண்ண உனக்கு கடாட்சம் வந்தது. அபவத்து துயதானம் சமேதிகம் எல்லாம் வந்து. அதனால சரீரம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அரிபக்ஷா சுகம் தேவி தொதிஷ்டி திஷ்டானாம் புருஷானாம் நலனுலோகம். ஒரு கடாட்சம் உயர்ந்துட்டுனா அவளுக்கு வேற என்ன கிடைக்கக்கூடாது? ஒண்ணுமே கிடையாது. சரீர காந்தி பாலபல்யம் பழம்புல ஆரோக்கியம் வியாதி இல்லாத இருக்கிறது. ஐஸ்வர்யம் எல்லாரையும் ஆளும் திறமை. அபரிக்ஷா எதிரி சத்ருவை வர்றது இதெல்லாம் உன்னுடைய பார்வை பட்டா இதெல்லாம் வரும் அப்படி சொன்னார் விஷ்ணு புராணத்தில். பராசரி இந்திரஸ்துதி மூலமாக இப்படி சுவையாகி கொம்பாகி காட்டகத்தே இருக்கும் அவைகள் நல்ல மரங்கள் சொல்லுங்க. மரங்கள் ஒரு மரம் நல்ல ஆற்றுல உண்டாரு, பெருமாள் சேர் தோட்டத்தில் உண்டாரு, காட்டில் கள்ளி செடி அது செடியோடு அங்கேயே நிற்கிறது, இது நல்ல மரமா? அதுவும் சுகமானாதான் பிராட்டி சுகம்னா அந்த மரம் சில மரம் ஸ்மசானத்தில் கூட இருக்கு. அவை நடுவே நீட்டோரி வாசிகான் என்றான் குறிப்பெரிய மாட்டாதவனே மரம். அதெல்லாம் கூட மரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கிருந்து தெரியாத மனுஷன் அந்த மரம் கூட கிடையாதுன்னு சொல்ல தமிழ் பாஷம். இப்படி அனோகா அனோகம் மரம் கல்விகளில் சிறந்தவா வரணும்னு அது தேவகுரு சொல்கிறோம். பிரகஸ்பதி நல்ல ஞானம் உள்ளவர், இந்திரனுக்கே குரு. அந்த மாதிரி வந்துடும். உத்தரோத்தர யுத்தாத வக்தா வாகஸ்பதி சுயம் மேலே மேலே சொல்லிட்டே போவர். அவர் பிரகஸ்பதி, அது வால்மீகியே கொண்டாடுறவர். அது ஆழ்வான் சொல்வார் பதி பத்தின்னா என்ன எல்லாமே பதி. லோகே வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதமியம் அரசே மரம் இருக்கு, பெரிய மரம் இருக்கு, அது ஒரு தன பத்தியா சொல்லிக்கிறது வனஸ்பதி. அவர் என்ன பிரகஸ்பதி சார், இதுவும் பதி அவரும் பதி. அவர் புண்ணியம் பண்ணார், தேவதைகளிலே பெரிய பத்தியா இருக்கார். நவத்தியதே கஞ்சன எஸ்ட அதனாலே சதாப்பனா பெருமாள் சித்திக்கிறார், உன்னுடைய துணையோடு சித்திக்கிறார். இன்புறு விளையாட்டுடையன் அனுபவிச்சோம். அப்போ சேதரங்களை சித்திக்கிறார், அசேதரங்களை சிரிக்கிறார். சித்திக்கும் போது நல்லது கெட்டதெல்லாம் உண்டாருது. எதனால என்ன உன்னுடைய கட்டாட்சம் கட்டாட்சம் மட்டும் இல்லை, அந்த கட்டாட்சம் வழி இருக்க எப்படி எப்படி போச்சு தாண்டவம் வர்ற மாதிரி இருக்கும். தாண்டவம்னா டான்ஸ் நாட்டியம். தண்டுன்ற ஒரு கிருஷி பண்ணத்தினாலே அது தாண்டவம்னு பேரு, ஆஸ்தியம்னு பேரு. நாடகம் நான் நடனமாகறதுக்கு இந்த லசரன்ற முனிவர் படம்னாலே லாஸ்யம், முனிவர் படம்னாலே லாஸ்யம். அதனாலே லாஸ்யம் பேர் பேர்
வாசிக்கிறபோது அது அது நாட்ட நாடுறதே லாஸ்யம்னு பேர். எத்தனையோ தாண்டவம், லாஸ்யம், நிறுத்தம், நடனம் இதெல்லாம் உண்டு இல்லையோ. சிவன் பிரதோஷ காலத்து ஆடுற ஊர்த தாண்டவம், ஊர்த தாண்டவம் காலத்தெரியுது ஆடுறான். ஏமே கைலாசத்துல ருத்ரன் அப்போ கங்கை தலையில இருக்கா, அது கீழே வரைய செந்தர் தான். நாட்டம் ஆனா கங்கை செந்தா இருக்குமா? அவ நொண்டி அவன் தள்ள வேடுது. பங்கோகோ விபதித கங்கா இவ, எங்கே கஷ்டப்பட்டு கங்கை சேவிக்க போறா. இமயமலையில பிச்சைக்கார நொண்டி இருக்கான், அவன் தள்ளி கங்கை தானே வந்து வேடுது. அடுத்து உத்த தாண்டவத்தை போது, எப்படி தாண்டவத்தை போது அவருக்கு அது சுகம். ஊர்தாண்டவம் வர விக்ரம் தாண்டவரசேன விஜயம்பமான சோபர பட்டரும் பரதநாட்டிய சாஸ்திரத்தினுடைய பெரியவா சொல்றா கிருஷ்ணன் எத்தனையோ பெரிய சிவன் தாண்டவம் ஊர்து தாண்டவம் கிருஷ்ணன் எத்தனையோ நாட்டியம் ஆடுறான், தாண்டவம் ஆடுறான், ஊர்து தாண்டவம், நவநீத நாட்டியம், வெண்ணிக்கோச நாட்டியம் ஆடுறான், காளியின் பேர் நாட்டியம் ஆடுறான், ராச ராசன்னு ஒரு நாட்டியம், ராசக்கிரீடை துறவை கூத்துன்றது, கோவர்தனத்தை தூக்கினானே அப்ப ஒரு ரசமான நிறுத்தம், நிறுத்தம் நாட்டியம், இப்படி பல விதமான அழைச்சி காமிச்சானவன். ஆவிர்பவது அனிபுதாபரணம் புரஸ்தாது, உன்னுடைய நாட்டியத்தோடு நீ ஆட்ட நாட்டியத்தோடு சேவை சாதிக்கிறா கோபால ஆபிச்சதைகரணம் நிபுதாம்யவாதம், வெண்ணெய் கோசம் நீ ஆடினேன், வெண்ணெய் கோசம் ஆடினேன், வெண்ணெய் திடல் தான் வந்தான் அவதாரத்துல ஆசை. அம்மா கேட்கறா கொடுக்குறா, போனோடனே தாவன் திருடி சாப்பிட்றான், அது ஒரு ரசம் ஜாஸ்தி, கொடுத்துதான் வெண்ணெய் சாப்பிட்டானே அப்படின்னு கேட்கறான். தாவன் திருடி சாப்பிட்றான், அது ஒரு ரசமாச்சு. மறுபடியும் கடையை வரா, இதை நிற்கிறான், வெண்ணெய் கொடு, நவநீதி கிருஷ்ணன் விக்கிரம் அங்கங்க பாத்திரம் மொழி. அந்த வெண்ணெய் வெண்ணெய்க்கோசம் என்ன பண்றாமா, அம்மாவுக்கே ஒரு இறக்க வரணும், வெண்ணெய் கொடுமான்னு எப்படி கேட்கறான். ஒரு காலத்துக்குண்டான் ஆகவே தெய்வீக சரணம் கால கெட்டியா தாவி கீழே வச்சுட்டான், கூத்தாரான் வெண்ணெய் கொடு வெண்ணெய் கொடு. அவ என்ன பண்ற யசோதை தயிர் கரைஞ்சிருக்கான், சிலக் 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 கிழக்குற கதை இருந்து அது ஒரு ராகம் தாளம் மாதிரி இருக்கான். கிருஷ்ணன் நாட்டியம் ஆடுறது நாட்டியது தாளம் ஆன மாதிரி லாஸ்யம் சொல்லுனேன், தாளம் வாத்தியம் இருந்த லாஸ்யம் அனிமந்த முகரேன நிபத்த தாளம், தாளம் இருந்தாலும் நன்னா ஆடுவான். யசோதி தயிர் கதை சிலக் கிழக்க வந்த தாளமானது அவருக்கு நாட்டியத்துக்கு ரொம்ப சுவை கூட்டி. இப்படி ஒரு நவநீத நாட்டியம் ஆணிய அது ஒரு நாட்டியம், நாகஸ்தனந்தபோனே நவநீத நாட்டியம். அதே மாதிரி காளிய பணி காளியை அடக்கத்துக்கோசம் காளி என்று ஒரு நாகன் பத்தியோட யமனையுடைய ஒரு மடு, யமன் ஆத்தோட ஒரு நடுவில் மடு விஷத்தை கட்டியிருந்தான். கோபியர்கள் கோபர்கள் இருவர்கள் பசுவான செத்து போயிருந்த தீர்த்த சாப்பிட்டு இது தெரிஞ்சு எல்லாம் கிருஷ்ணன் சொல்றான். சொல்லாத திடீர்னு வர யமனக்கரையில அந்த மரம் மேல கதம்ப மரம் மரம் அது மேலே ஏறி ஏன்னா நடுவில் அவன் தலையில குதிக்கணும் மொழி அங்கேயிருந்து குதிச்சான். எத்தனையோ படங்கள் அவனுக்கு பாம்பு அது அடங்க மாட்டேன், இவன் மேலே சீரி வருது, அது மாதிரி தக தகான குறித்து சாத்திய பாடலாம். காலந்தி ரதிகாய காளிய பணிகி ரொம்ப நல்லா இருக்கு இந்த மேடை, நாட்டிய பாடல் நல்ல மேடை போடும். நாட்டிய பாடல் தெரியலன்னா யாரு மேடை கோயிலாக இருக்கலாம் அவர் அந்த மாதிரி இல்லையே பகவான் நாட்டிய நிபுணனாச்சே. கால இந்திய ரசிகாய அந்த பிருந்தாவனம் அந்த யமனை நிறைய விளையாடுற இடம், அது நம்ம விளையாடுற இடம் ஆச்சு, அது கரையில் தானே விளையாடணும், இப்ப நதியில விளையாடலாமே பாம்பு தலை விளையாடலாம்னு நினைக்கிறான். கால இந்திய காளிய பணி பார நாட்டியமாக நல்ல மண்டபம் வேணும், அரங்கு வேணும். அப்ப காளியனுடைய அந்த படம் இருக்கு, அந்த படம் நல்லா இருக்கு, அகலமா இருக்கு, நல்லா இருக்கு. காளிய மணி ஸ்பார பட்டா வாட்டிகா, அந்த வாட்டிகா என்ன அது நடுவில் ஆடுறான், விசங்க சங்கம துரா ஆடி எப்படி எப்படி ஆடுறான், மாத்தி மாத்தி ஆடுறான், பரியாய சரியா மாத்தி மாத்தி ஆடுறாரு.
அப்படி அழகா இருக்குன்னு விசங்க சங்க மதுரா நன்னா இருக்குன்னு ஆடினான். சந்தேகம் மொத்தம் கிடையாது, நன்னா இருக்குன்னு ஆடுகிறான். அப்படிப்பட்ட நாட்டியத்தை அனுபவிக்கிறார். பிராட்டிக்கு கிடைக்க நாட்டியமாகறது இப்ப அனுபவிச்சிருக்கோம். யாதவா பீதத்துல இந்த காலையை நடந்து விவரிக்கிற போது தேசிகம் நிறைய ஸ்லோகம் கொண்டு இந்த ஸ்லோகம் வளர்ச்சி இந்த இடத்த வச்சு உற்சாகம் நிறைய வந்துடும். தேசிகம் எப்படி நடந்த வேண்டாம் பாரியா, அது தகுந்த மாதிரி அழகாக ஒரு ஸ்லோகம் போகுது. அதே மாதிரி லோலா பதச்சரண லீலாஹரித ஆலாஹலேரிஜ படே கிருத்தியந்தம பிரதி கிருத்தியந்தம பிரதிபம் அத்தியந்த சாரு பபுஷம் கிருஷ்டாவதான கிருஷ்டாவசௌரி வகி கிருஷ்டாவரோத சைதா ஆடுற மாதிரி நினைச்சு அந்த தேசிய ஸ்லோகம் அதே மாதிரி பண்ணிட்டார். லோலாபத சரண லீலா திருவழியாக அந்த காலையினுடைய தலைமை மாத்தி 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 ஆடுற ஆளா அகல எரிஞ்ச பண்ணி ஆடுற தாளில் அவனுக்கு அவன் வீட்டுக்கு விஷம்லாம் கக்கற ஆட ஆட பெருமாள் தலையில ஆடுற விஷத்தை கக்கின்றான். நித்தியந்தம் அப்படி அழகான நித்தியம் அப்பதிகிருத்தியம் தம பிரதிபம் அது ஈடே கிடையாது. அது பெருமாள் என்ன அழகா இருக்க திருமேனி அந்த டான்ஸ காளையின் மேல ஆடுற போது இந்த காளையினத்தலாம் அங்கங்க விக்கிரகங்கள பார்க்கலாம். ஒரு பக்கம் வார தூக்கிட்டு ஒரு பக்கம் கையில பிடிச்சிட்டு அழகான திருமேனி டான்ஸ் அத்தியந்த சாரூபம். இதை பார்க்கறது தேவதையெல்லாம் கூட்டம் கூட்டமா வர தேவாதவிகி சமய சேவாதர துவரித இது சேவிக்கிறவங்க சேவிக்கிறவங்க கூட்டம் கூட்டமா வர ஆஹா ஆஹா சொல்ற ஹேவாக கோஷ புகரைகி கிருஷ்டாவதாரதாயம். இந்த அழகான நாட்டத்தை பார்க்கிறவன் கொண்டாடுறா எல்லாம் இந்த ஆவியரத்ன கிருஷ்ணனை சூரியனுடைய வம்சத்துல வந்தவன் சௌரி கிருஷ்ணன் அவனை கொண்டாடுறார். தன்னுடைய மனைவிமாரோடு சேர்ந்து வந்து கொண்டாடு ஆஹாடுறார். இப்படி அழகாக தேசியுடைய ஸ்லோகம் லீலாபதச்சரணம் யாதவாபதி ஸ்லோகம் அதே மாதிரி இருக்கும். அப்ப பிராட்டியுடைய கிருஷ்ணன் எவ்வளவோ நாட்டியம் சொன்னோம், நவநீதத்துக்காக நாட்டியம் காளிய நாட்டியம் இப்படி பண்ணா எருது மேல ஆடினான் அது ஒரு நாட்டியம் ரிஷப சிங்க நாட்டியம் சொல்லலாம். யசோதருடைய தமையன் கும்பன் ஒருத்தன் அவளுக்கு பொண்ணு ஒருத்தி நப்பி நெஞ்ச ஆழ்வார்கள் அனுபவிப்பான். பாகவதத்துல நாகரஜிதி நக்னஜித்தருடைய பெண்ணு நாகரஜிதி சத்தியானம் பேரு சொல்றான். அங்கு ஒரு நாட்டியம் அவன் பெரிய பொல் ஐஸ்வர்யம் அவங்கிட்ட அந்த கும்பன் பெரிய முரட்டு ஏழு ஏழு வளர்த்து வச்சிருந்தான். அது யாருக்கும் இடங்காது. கல்யாண வயசு வந்தது நப்பின்னைக்கு இந்த ஏழு எழுந்து யார் அடக்கிறாளோ வீரிய சொல்கம் அவளுக்கு கொடுப்பேன். எனக்கு இது கிருஷ்ணனுக்கு கேட்டது காது காதல் வந்தது போய் அடைக்கிறார். எப்ப வந்து அடைக்கிறார் கிருஷ்ணாவதாரம் எதுக்காக வந்தார் அழகாக திருவிரத்தில நம்மாழ்வார். சுட்டு நன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தோபம் தரா நிற்கவே அங்கோர் மாயினால் இட்டு வெண்ணை தொழு உண்ண போந்து இவிலேற்று வந்தோன் கோட்டிலை ஆடினை கூத்து. இது ஒரு நாட்டியம். சுட்டு நன் மாலைகள் வைகுண்டத்துல நம்ம ஜேஷ்டாபிஷேகம் ஒரு பெரிய திருமஞ்சனம் பண்றோம். நித்தியசூரியர் எல்லாருக்கும் எங்கேயும் பண்ணலாம். அவளுக்கு என்ன தோணிச்சு பெருமாளுக்கு நல்ல திருமஞ்சனம் பண்ணணும். திருவபிஷேகம் ஜேஷ்டாபிஷேகம் பண்ணணும். ஒவ்வொருத்தர் போய் ஒவ்வொருத்தர் கொண்டு வர அழகான மாலைகள் வைகுண்டத்தில் என்ன கிடைக்காது எல்லாம் பிராகிருதமானது அப்ராகிருதமான மாலைகள்லாம் கொண்டு வரால் சூட்டும் நன் மாலைகள் மாலையே நல்ல மாலை அது வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும் தூயனவே அந்தி சுத்தமான மாலையில கொண்டு சாத்தால் திருமஞ்சனம் நடக்கிறது. நித்தியசூரியல் பண்றார் திருமஞ்சனம். விண்ணோர்கள் நன்னீராட்டி திருமஞ்சனத்தின் போது அப்பப்ப தூபம் சமர்ப்பிப்பார். மாலையே இருக்கிற போது தூபம் எப்படி இருக்கும் அந்தூபம் அழகான தூபம் பெரிய பெரிய தூபத்தை சமர்ப்பிக்கிறார். வைகுண்டமே மறைக்கிறது தூப வாசனையில புகையில யாருமே தெரியல கண்ணுக்கு அவ்வளவு புகை அந்தூபம் நிற்கவே பெரிய பெரிய பாத்திரத்துல தூபம் பெருமாளுக்கு வாசனையா போடணும் எண்ணம் அவள் பார்த்தார். அது நம்ம கீழோகத்துக்கு போனா என்ன நம்ம மூஞ்சிதான் இவாளுக்கு தெரியலையே
வைகுண்டத்துல அஜ்ஞானமே கிடையாது. இருந்தாலும் பெருமாள் மாயாசீதம் என்ன வேணாலும் பண்ணுவான். யசோதை கடன் அடிச்சா மண்ணு தின்னியான்னு நான் தென்னிலேயே அடிச்சா வாயை தொகை சொன்னா திறந்தார். அப்ப சத்த லோகங்களும் தெரியுது, யசோதையும் தெரியுதா, கடனும் தெரியுதா, ஆச்சரியப்படுறாரு. சாதாரண லோகநாயகன் என் பையன் நினைக்கிறார். உடனே கண்ணை போட்டுட்டால் பெருமாள் என்ன பண்ணலாம், இது அந்த பாத்திரம் சர்வேச இல்லாருன்னு சொல்லிட்டாருலாம், அவளுக்கு மறதி வர வேண்டியது. பத்தஸ்பதிகி ஞானம் அபோகரஞ்சான் கேதை. இப்படி எல்லோ எவ்வளவோ பேர் இருந்த மறதி பண்ணார். முசுக்கு வந்திருக்கு மறதி பண்ணார். சாட்சா பண்ணுவார் மறதி பண்ணார். விஸ்வரூபம் பார்த்தாலும் அர்ஜுனன் பயம்தான், பயபடியே ஆசைதான். அப்ப ஞாபகம் தான் அவர் யாரும் சொல்றாங்க பெருமாள் மறக்க போய் மாயை தானே பண்றார். வயிறு ஏது மாயை, நெத்தி சொல்லி பெருமாள் சமகமாக ஞானம் ஒவ்வொரு மாயை நான் ஒவ்வொன்றா ஒப்பற்ற வைகுண்டத்தையும் ஒரு மாயை பண்ணார். நித்திய சூரியனுக்கு மயக்கினார். தூபம் தரிசை கீழே பூலோகத்தை அவதரித்தார். பூலோகம் போலான்னு நினைச்சார். எதுக்காக பூலோகம் வரணும், ஈட்டு வெண்ணெய் தொட உண்ண போந்து வெண்ணெய் சாப்பிடலாம், வசுதேவ தேவிக்கு பிறக்கணும், அங்கேருந்து கோகுலத்துக்கு வரணும், நந்தகோபால ஜோதிக்கு பிள்ளையா இருக்கணும், அங்க நிறைய வெண்ணெய் கிடைக்கும், அந்த வெண்ணெய் திருடி சாப்பிடணும் அப்படின்னு எண்ணம். அதுபோக வைகுண்டத்திலையும் வர தொட உண்ணப்பு வந்து தொடுதல் வெண்ணையை தொட வந்தார். தொடுதல் என்ன, திருடுதல்னு ஒரு அர்த்தம். என் மேல கை வைக்காது, அவன் கை வச்சு தாண்டான், கை வச்சான்னு அர்த்தம் திருடுதல். அந்த அர்த்தத்தை ஆழ்வார் தொட உண்ணப்போந்து தொடு உண்ணப்போந்து. அதுபோல வயசாக வர்றது இந்த கும்பனோடு கன்னியாசலத்தை பற்றி கேள்விப்படுறார். எழுது யார் அடக்கிறாரோ இமில் ஏற்று அந்த திமில் இருக்க முசு முசுக்கு முசுக்குன்னு வர அந்த எருது இருக்கு. வெளிச்சாக்கு பார்த்தாலே பயம். வன் கூன் அப்படி இருக்கக்கூடிய எருதுகள் அந்த அதுமே கொம்புகளா பயங்கரமா இருக்கு. இது ஏழு கொம்புகள். இது கேட்டான் தவறான அந்த கொம்புல உட்காந்து ஆடினா நின்று ஏழு எருது கொம்புல அடக்கணும். ஏழு கிருஷ்ணனா மாறி மற்றவரெல்லாம் எல்லா ராஜாக்களும் தோத்து ஓடி போட்டார். அடி வாங்கி காய வாங்கிட்டு பெருமாள் ஒரு கிருஷ்ணன் இல்லை, ஏழு கிருஷ்ணனா மாறி ஏழு எழுது மேல ஏழு கிருஷ்ணன் அர்த்தம் ஆடினார். ஆத்மானம் சப்ததா கிருத்வான் நெகநாதை லீலையைவத்தான் பாகவதம். அதனாலே எப்படி ஆடினான், ஆடி அடக்கினான். பசங்கள்லாம் ஒரு மரப்பாச்சி எருது பொம்மை வச்சு வீட்டுக்கு போகும் அந்த மாதிரி ஆச்சு. அவனுக்கு கஷ்டமே கிடையாது, அவள் லீலையா சொல்லுங்க. இப்படி எத்தனையோ நத்தனங்கள் உண்டு கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணன் எல்லாத்தையும் அனுபவிச்சோம். பிராட்டிக்கு ஒரு நத்தனம் கண்ணிலேயே எல்லா ஐஸ்வர்யம் ஒருத்தரையும் மாதிரி வரணும்னாக்கா பிராட்டியுடைய கடைக்கண் நடனம் வரணும். இப்ப என்னது தாண்டவம், பிராட்டி கடைக்கண் தாண்டவம் இந்த நாட்டத்துக்கு போயிடும். அதனாலே அப்படி கடாட்சம் இருந்தால் ஒன்றும் கிடைக்காது கிடையாது. அவருக்கு எல்லாமே வரும். பிரகஸ்பதி பட்டம், செல்வங்கள், சரீரங்கள், சமுத்திகள் எல்லாமே ஒரு சொன்னாலும் சேதனுடைய அஜேதம் எல்லாம் கிடைக்கும் நோக்கிய ஒரு நாட்டியம். அதுதான் அந்த இப்படி எல்லா அனுபவத்தினாலே சொல்லி அந்த தாண்டவத்தை கொண்டாடி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். சகஸ்திர பரித்த சௌரஜ விரிஞ்சனாகிஞ்சனை அனோக பிரகஸ்பதி பிரபல விக்கலவ பிரக்ரியம் இதம் சது அசதாத்மனா நிகிலமேவ நிம்னோன்னதம் கடாட்ச பொது உபேக்ஷயோஹோ தவஹி லக்ஷ்மி தத்தாண்டவம் முடித்தார். பதினெட்டாவது ஸ்லோகம் பத்தொன்பதாவது ஸ்லோகம். காலே சம்சதி யோக்யதாம் சிருஜிதோஹோ அன்யோன்யம் ஆலங்கிதோஹோ பூதாஹங்கிரதி புத்தி பஞ்சகரணை ஸ்வாந்த பிரவர்த்தியந்திரியை அண்டானாவரணை சகசிரம் அகரோத்து தான் பூர்பவத் சர்வத ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி தேவகிருதையே சங்கல்பமான பிரியா. விளையாட்டு பெருமாள் விளையாடுறா நீ கூட இருக்கு. சேதனாத்தீதங்கள்லாம் பிரளயத்தில் ஒன்றும் ஆயிடுறது. மறுபடியும் சேதனத்தீங்களை பிரித்து சிருஷ்டி பண்ணணும். நிறைய எள்ளி கழுகு அரிசியோட கலந்து போச்சுனாக்கா நம்மளால் பிரிக்கிறது எவ்வளோ கஷ்டம். பெருமாள்லாம் கஷ்டமா, கோடிக்கணக்கான ஜீவன்கள் பிரளயம் ஆயிடுச்சு. மறுபடியும் சிட்டிக்கணும். அந்த பகவான் சித்திக்க நினைக்கிறான், கூட விளையாடுறான் விராட்டி.
பஞ்சபூத சித்திக்கிறார், பிருத்திவி தேஜ் வாயு ஆகாச பூத அகங்கிருதி அகங்காரத்தில் சித்திக்கிறார். எல்லாம் சித்திக்கு வேணும். பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் தாமச அகங்காரம் சாத்விக அகங்காரம் மகத்தத்துவம் புத்தி பஞ்சகரணி ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் செயல்படணும். வாக்பாணி பாத பாயுபஸ்தங்கன்னு சொல்லக்கூடிய கை கால் இந்த கர்மேந்திரியங்கள் ஒரு அஞ்சு அதெல்லாம் மூடுறார். ஏழு ஆவரணம் பேரு நேரம் இதெல்லாம் பண்ணி எல்லா லோகம் பூர்புவஸ்வத்தா ஸ்வர்வதா பூலோகம் பூர்லோகம் ஸ்வர்லோகம் இப்படி எப்படியோ பிரம்மாண்டம். ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கு ஒரு பிரம்மா, அதான் பிரம்மாண்டம் பேரு. ஒவ்வொரு இடத்துல இருந்த பிரம்மா ஆட்சி பண்றார் பிரம்மாண்டம். வராகதா சொல்ல போது வராக ஆஸ்திதவதோ ஆகாசத்துக்கு பூவுக்கு நிற்கிறார் வராக அவதாரம். உடம்பு பூரா மயில்கள் பன்றி மயில்கள் இருக்கு, அதெல்லாம் தர்ப்பங்கள் யாகங்கள். ஒவ்வொரு வயலும் ஒரு அண்டம் தொங்குறதா அப்படின்னு எத்தனை அண்டங்கள், ஒவ்வொன்றும் ஒரு பிரம்மா. இப்படிலாம் ஒன்னோட விளையாடுறதுக்காக இந்த சிருஷ்டியை பண்ற தானா பண்ண ஏகாக்கி தரமதி போர் அடிச்சு போச்சு தான் ஒத்தனை என்ன பண்றது சித்தி லட்சுமி போட்டுக்கலாம். திருவண்ணாமலை சொல்லுவது சதுரங்க விளையாட்டு விளையாடுறாரு. அதெல்லாம் சொல்லுறாரு பிரியேன சேனாபதி நான் நிவேதது ததான ஜானம் தமுதார வீட்சணை. விராட்டியும் பெருமான வைகுண்டது இருக்கா கல்யாண கடாட்சம் பரவது எல்லாருக்கும். ஓர் மாயினான்னு சொன்னாரு வைகுண்டத்தை மறைச்சிட்டு வந்தார்னு. வைகுண்டத்துக்கு ஏது மாயை, மாயோ கழகமோ போட்டியோ பரவாயில்ல இதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் விஷ்ணுத்தேன கையில பெரம்பு வச்சுருக்க, எதுக்கு பெரம்பு? நித்திய சூரிய அடக்கத்துக்கு. இவரே ஒரு நித்திய சூரி, இவரே ஒரு நாலு சிஷியர்கள் லோகம் போல முக்தால் இவ்வளவு பேர் இருக்காரு. என்ன பண்ணா பெருமாள் கருப்பூரை காட்டுவோடனே தூபம் காட்டுவோம் சேவிக்க ஓடுறார். கங்கையில் மாடணும் எல்லாம் கும்பலா ஓடுறவர்கள் திருப்பியில ஓடுற மாதிரி வைகுண்டத்தில். வைகுண்டத்தில் இது போட்டி இல்லாட்ட கூட பெருமாள் கைகள் மட்டும் அவசியம் எல்லாம் ஓடலாம். வெத்திய சூரியெல்லாம் அவளை அடக்கணுமா? அந்த ஆசை ஆர்வம் அவருக்கு பெரம்பு வச்சுருக்க பெரம்ப காட்டுறாரு. பெருமாளை போய் நிதானமாக சேவிங்க ஓடாங்க ஒத்தரமேத்த இதுக்கு விஷயத்தேன் அப்படி பெரம்பு வச்சிருக்க அனுபவிக்கிற மாதிரி பிரியத்தால கோபத்தினால இல்லை. பெருமாளை சேவிக்க போங்கோ கூட்டமாக போகாதங்கோ அடங்கி போங்கோ பிரியமா வாக்கிய சொல்லி வேண்டார் விஷ்வக்சேனர். அப்படி அதே மாதிரி கடாட்சம் பழைய காலத்துல இந்த தத்துவங்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு கலந்து போற போது அதெல்லாம் பிரிச்சு படலாம். பூதாகங்கிறது பிரகத்து இந்திரியங்கள் என்ன, அகங்காரங்கள் என்ன, பஞ்சபூதங்கள் என்ன, அட்ட பகுதியாக பகுதியை எட்டு விதம் பதினாறு ஆறு விகாரங்கள் இதெல்லாம் சிருஷ்டியில உண்டாருது. பஞ்சபூதங்கள் பிரதிவத்தேஜ் வாய் வாக்காசங்கள் அகங்காரங்கள் சாத்விகம் தாமச அகங்காரம் அப்புறம் மகத்து புத்தி லட்சணம் மகத் சொல்லக்கூடியது அப்புறம் பகுதி பஞ்சகரணி இந்திரியங்களுக்கு உண்டாத தத்துவங்கள் பஞ்சேந்திரியங்களுக்கு காரியமான மதியம் கிரகண ரசன சக்ஷுஸ்தோத்திரம் கிரகண முகர்ற சக்தி மூக்கினால ரசனம் சுவை எரிய சக்தி நாக்கினால சக்ஷஸ் பார்க்கத்தால கண்ணுடி சக்தி ஸ்பரிசம் தோல் ஸ்பரிசம் உணர்றது சோத்திரம் கேட்கறதுன்னு ஞானேந்திரியங்களை உண்டாக்குறார். இதெல்லாம் உண்டாக்குறார் சிராட்சியோட பாண்ட சிருஷ்டியில. அதனாலே மகத்தத்துவம் இதெல்லாம் உண்டாக்கிற உடனே சாதுசாகங்காரம் கைதம் இந்திரியங்களுக்கெல்லாம் அது தொடர்புகிறது. பிரகதி அப்புறம் மகத்து அப்புறம் அகங்காரம் பதினோரு இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் மனசு இப்படி பதினோரு இந்திரியங்கள் பஞ்சபூதங்கள் இப்படி சாங்கியம் சொன்னபடி 24 தத்துவம் அவன் நம்ம பிரகார ஒரு தத்துவம் கூடதான் அவன் 25 தத்துவம் ஜீவன் ஒத்துக்கிட்டான். அத்தோட வேதத்தை ஒத்துக்கலே பெருமாளை ஒத்துக்கலே சாங்கியம் தத்துவத்தை மட்டும் நன்னா அழகா சொன்னான். நம்ம தான் ஆகமங்கள சொல்ல பிரகாரம் 25 ஜீவன் 26 பெருமாள் பகவான் இப்படி சொல்றோம். இதெல்லாம் சிருஷ்டிக்கு வேண்டுது இதெல்லாம் பண்றாரு. எப்படி விளையாட்டா பண்ற திருவாட்டோட சேர்ந்து பண்ற இவ்வளவு லோகங்கள் எல்லாம் எவ்வளவு லோகங்கள் விஷ்ணுபுராணம் சொல்றது கண்டானாம் சகஸ்ராணாம் ஆயிரம் அண்டங்கள் அண்டன ஒரு முட்டை முட்டை பெரிய முட்டை அது ஒரு பிரம்மாண்டம் அது ஒரு பிரம்மா. இது மாதிரி ஆயிரம் சக்தி பற்றி ஆயிரம் இல்லைன்னு ஆயிரம் 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 பத்தாயிரம் இதெல்லாம் கணக்கு பண்ண முடியாதுன்னு ததாவத்த கோட்டி கோட்டி அவ புண்ணிய பாவம் இவ்வளவு லோகங்களை சிருஷ்டி பண்ணி
ஆவணங்கள் ஒவ்வொரு அண்டத்துக்கு மேல மேல் சொத்து சீலிங் மேலிங் கீழமா சொத்து ஆவணங்கள்னு பேரு நிறைய ஆவணங்களை சொல்ற சத்தாவணம் கோபுரம் பிரம்மசோத பங்க ஆவரணம் ஒரு சொத்து மதில் தசோத்தராணி அசேஷாணி பத்தாவணங்கள் பால்நாளே பால் லோகம் சர்வேஷாம் அம்பு பரிதான அப்புறம் ஜலம் அப்புறம் அக்னி நிச்சய வாயுனா அதசக்தி வாயுக்கள் இப்படி அப்புறம் ஆகாசம் அப்புறம் பஞ்சபூதங்கள் இப்படி ஒன்னு ஒன்னு பத்து மடங்கு பேசி இந்த ஆவரணங்கள் அப்புறம் மகத்து அப்புறம் பிரகதி இதெல்லாம் பண்ணி சித்திக்கிற ஒவ்வொரு அண்டத்துக்கு உண்டு இதெல்லாம் இதை எண்ண முடியாது அசங்காத பிரமாணம் அதனால இப்படி மைத்ரேயருக்கு பராச உபதேசம் பண்ற விஷ்ணு புராணத்துல அதான் இவ்வளவு சித்திக்கிறாரு விளையாட்டு விராட்டியோடு விளையாட்டு பண்றாரு அனுபவிச்சுவேன் ரோம கோபேஸ்வரந்தானி பிரம்மாண்டானி பிரமந்தது பெருமாளுடைய மயிர் கூச்சில ஒவ்வொரு மயிர் இருக்கு அதுல எத்தனையோ தொங்கறான் பிரம்மாண்டங்கள் சுத்தி சுத்தி வர்றது சுழல்றது இப்படி ஒரு விஸ்வரூபம் இப்படி பல லோகங்கள் பூர்போசோகம் முக்கியமான மூன்று லோகங்கள் அதெல்லாம் படைக்கிறார் மாத்திய புராணங்கள் விஷ்ணு புராணங்கள் நிறைய சொல்றது ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கான் இதெல்லாம் விளையாட்டு உண்டாது இவ்வளவு சித்தி இருக்கு இத்தனை வித சக்தி இருக்கு இத்தனை வித பிரம்மாண்ட சக்தி இருக்கு அதபோது ஆனந்தம் வருது நம்ம விட்டு ஆனந்தம் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் பிரம்மா ஈஸ்வரன் ஈஸ்வரன் தேவதைகள் இவரெல்லாம் காயா வச்சு சதுரங்க செஸ்து விளையாடுறார் விராட்டியோட பசந்தி ருஷ்வதுக்கு பரிதகா சூரிய விருந்தேன சாம்சம் ஆடியன்ஸ் எல்லாம் நித்திய சூரியர் அப்படியே வேடிக்கை பார்க்கலாம் இந்த செஸ் விளையாட்டு விராட்டியும் பெருமாளும் மத்திய எகிர்த்த திருகுண பதகம் ஏகதேசன மாதிரி மூணு கலர் உள்ள செக்கர்ஸ் அந்த சதுரங்க ஆறுறாள் அது ரூல் பிரகாரம் ஆறாளாம் இந்த காய வந்த தேவதை இந்த மனுஷனை எங்க வைக்கிறோம் அங்க வைக்கிறோம் இந்த பகுதி எங்க வைக்கிறோம் விளையாட்டு வாழ்க்கை நிர்மிதஸ்தானவே பிராட்டியே கூப்பிடுற தேசியன் விஸ்வாதீச பிரதி விஸ்வன் உலகங்கள் அதெல்லாம் படைக்கக்கூடிய ஈசன் பெருமாள் சர்வேஸ்வரன் அவனுக்கு நாயகினி சந்தோஷம் உண்டு பண்றவள் பிரணயன் இந்த விளையாட்டுனாலே நான் ஜெயிக்கிறேன் நீ ஜெயிக்கிறேன் சந்தோஷம் உண்டு பண்றால் இந்த சந்தோஷம்னா எத்தனை ஏனர் நமக்கு போர் அடிக்கலாம் பதினாயிரம் விளையாட்டு போறோம் எப்பப்பா இருந்த விளையாட்டு பெருமானம் விளையாட்டுகளுக்கும் இதே சிந்தனை அதோ அபிபிரமத்யூத உத்தம் அப்படி பண்ற போது பிரம்மேசாத்யாதி உரியோகோ காய்கள்லாம் பிரம்மா சிவன் இயந்திரன் இவரை காய்கள் வச்சு பண்றாரு அப்படி விளையாட்டுக்கூடிய சேதனா தேர சித்தியிலே எழுபடி விளையாட்டு தான் சங்கல்பம் தான் திரும்ப பண்ணினா சிட்டி பண்ணுவான் பகவானுக்கு எவ்வளையும் உண்டாக்குறான் அதை வச்சு சிட்டி பண்ணுவான் சங்கல்பம் பண்ணா சிட்டி போதும் பகவான் சங்கல்பம் பண்ணாலே போதும் பிராபிச்சது தனிச்சான் உடனே உள்ள போகுது சித்திக்குதான் உள்ள போகுதான் அப்படிலாம் நம்ம ஸ்ரீபாஷியங்களை விவரிக்கிறார் இப்படி சித்திகளை விளையாட்டு விளையாட்டிக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான விளையாட்டையும் பொருட்டு ஜெங்கமா ஜெங்கம ஹிரதயத்தை விளையாட்டையும் பொறுத்து உடம்பலாம் அதுதான் இந்த ஸ்லோகத்தை குறித்தார் காலே சங்கதி யோகியதாம் சிறுசிதோ அந்யோ அந்ய மாலிங்கதோ பூதாகங்கரி புத்தி பஞ்சகரணி சாந்த பிரவிற்த்தி இந்திரியை அண்ட அணை ஆவரணை சகஸ்ர வகரோது தான் போர் புவத்வர்வத ஸ்ரீரங்கேஸ்வர தேவி விகதையே சங்கல்பமான பிரியா சித்தி எல்லாம் ஒரு விளையாட்டு பத்தொன்பதாவது சோழம் இருபதாவது சோழம் சப்தாதியின் விஷயம் அதை பத்தி மேல என்ன விவரிக்கிறார் சப்தாதியின் விஷயம் சப்தங்கள் இந்திரியங்கள் அதெல்லாம் விவரிக்கிறார் சப்தாதியின் விஷயம் பிரதர்ஷ்ய விபவம் விஸ்மாரிய தாசாத்மகம் வைஷ்ணவிய குணமாஜயா ஆத்ம விநிவகானே விப்ளாவிய பூர்வப்புமானே பும்சா பண்யவது விடம்பின பகுஷா தூர்த்தான் இவ ஜாசயன் ஸ்ரீரங்கேஸ்வரி கல்பதே தவ பரிஹாசாத்மனே கேளையே என்ன விளையாட்டு பரிஹாசமான விளையாட்டு பெருமாளோடு சேர்ந்த விளையாட்டு இந்த சிருஷ்டிகள்லாம் சேதனா சேதங்களை குரங்களோடு சேர்ந்த விளையாட்டு பத்மஜீவனை சிருஷ்டிக்கிறது பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் பிரம்ம ஆரம்பிச்சு புல் பூண்ட வரைக்கும் சிருஷ்டி ஆறு விதமான சிருஷ்டி அதான் பண்ணக்கூடியது பண்ணா இப்படிதான் பண்ணு நீ நல்லா விளையாடுற அவன் கூட
உன்னுடைய பிரபாவம் நன்னா தெரியுது பகவானுக்கு, பின்னாடியே ஓடுறான் பகவான். அப்படி எப்படி ஒரு விட்ட ஸ்திரீயை ஓடி ஒரு புருஷன் ஓடுறானோ அந்த மாதிரி போறான். அதனால இப்படி சப்தாதீன் விஷயம் சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தாமே சுத்தியந்தாம்னு உபனிஷத்து சொல்றது. அஞ்சு ரசங்கள் ஒவ்வொரு இந்திரியங்களுக்கு சொன்னே, சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தங்கள். இப்படி சத்தியம் பண்றான் அந்த ஜீவர்கள், ஜீவர்களுக்கெல்லாம் இதை கொடுக்கிறான். பெருமாளுக்கு தாசபூதர்கள் எல்லாரும் பெருமாள் கடுமைதான். அது சேதனமோ அதேதனமோ ஆத்மனி சஞ்சாதம் சுவாமித்வம் பிரம்மனிஸ்திதம். பெருமாள் மட்டும்தான் சுவாமி, மற்றெல்லாம் அவனுடைய சொத்து. உபயோரோக சம்பந்தோ நபர அபிபதோகமே, வேற ஒன்றும் கிடையாது. பெருமாள் சேஷி, மற்றவாழ்லாம் சேஷம். பெருமாள் சுவாமி, மற்றவாழ்லாம் தாசன். அப்படிங்கிறவுடைய உஜ்ஜீவனேச்சே சுவசத்தாதான் சுகாயதி. பெருமாள் நினைக்க வேண்டும் இப்பதான் மண்டபவன். எது தத்துவம் என்ன? ஆத்மதாசியம் ஹரே ஹரே ஹே சுவாமியம். நீ எப்பவும் தாசன் தான் தெரிஞ்சுக்கணும். ஆத்மதாசியம், நான் யாரையும் வணங்க மாட்டேன். ராவன் அவன் சொன்னா மட்டும் என்ன, அவன் பெருமாள் தாசன் தான். ஆத்மதாசியம் ஹரே சுவாமியம், பெருமாள் தான் சுவாமி. சுவாபந்திரதாசமா விஷ்ணு தத்துவத்தை இதை தெரிஞ்சுக்கோ. சேஷசேஷி பாவம் சுஸ்வாமி பாவம் இப்படிலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது முக்கியம். அப்படின்னா பெருமாள் மறக்கடிக்கிறார், எல்லாருக்கும் தெரிகிற தெரிஞ்சாலும் மறக்கடிக்கிறார். வேணும்னு மறக்கடிப்பார். இந்த சிருஷ்டிகள்லாம் மறக்கடிக்கல என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப வேண்டியவன் போற நிமிஷத்துல சத்துருவா இருப்பான். அது ஞாபகம் வந்தா இப்ப அது சத்துருத்துவம் தான் தொடரும். யசோதைக்கு மறக்கடித்தார், முஜுகுந்தருக்கு மறக்கடித்தார், அர்ஜுனுக்கு மறக்கடித்தார். பெருமாள் ஞானத்தை கொடுப்பார், மறக்கடிப்பார். மத்தஸ்பதி கேட்டு கீதையில தானே வெளியிட்டார். எங்கிட்ட இருந்தான் ஞாபகம் வருது, எங்கிட்ட இருந்தான் மறதியும் வருது. நான் தான் பண்றேன் மத்தஸ்பதி ஜானம் அபோகமென்ற. அப்படி தாசங்கிற சித்தி எல்லாருக்கும் வேணும். அது மரணத்தினால பெருமாளை மறக்கிறான். நான் தான் பிரபு நினைச்சுக்கிறேன். தாசோகம் வாசுதேவஸ்தே தேவதேவஸ்தே சாமியனஹா இல்லாண்டான் இருக்கானே சாருங்கி, அவன்தான் தேவதேவன், அவன்தான் வாசுதேவன், அவன் வந்து தாசோகம். அப்படி சொன்னார். செங்கடக்கிருதாபானே தரிதோக்கிய ஏகசக்ஷுஷா, ஒரே கண்ணால கடாட்சம் பகவான். செங்கடக்கிருதாபானியாக எல்லா லோகத்தையும் ரட்சிக்கிறான். ஹரிதாசராஜேகே மகாபாரத பிரம்மாபதி பீஷ்மரை பத்தி சொல்ற போது எப்பேற்பட்ட பக்தர்வர் ஹரிதாசர். ஹரிதாசன் பேரு சொல்லி பீஷ்மருக்கு ஹரிதாசன் பேரு. அதனாலே பரமாத்மாவுக்கு எல்லாம் ஜீவாத்மாக்கள் தான் தாசர்கள் தான். மந்திராஜபத்தில் அவரே சொன்னார், தாசபூதா ஸ்வதஸ்தர்வேக்யாத்மான பரமாத்மனா சிவன் கொண்டாராம் நிசும்மனை. மந்திராஜபத ஸ்தோத்திரத்தில் எல்லாரும் பெருமாளே உனக்கு தாசபூதர்கள் தான் இயற்கையாரே. அதனாலே நானும் உனக்கு அகமபித்தே தாசகால் முடிக்கிறது. அது ஹரிதாசம் ரொம்ப பெரிய ஐஸ்வர்யம். அது பெருமாளுக்கு தாசியம் நினைக்கிறதுக்கே அந்த காலத்தில் ஒரு ஐஸ்வர்யம் என்ன வேணும் பார்க்கலாம். அதனால தேவி கேடா தெய்வி கேடா குணமழி மயமாயா துரத்தையா, பெருமாள் திடீர் மாயினாலே மறக்கடிக்கப்படும். அதாவது அது மாயின்னு பெருமாளுடைய சேர்ந்த ஒரு குணம், அது சக்தி. இது எண்பது மாதத்தவர் எல்லாரும் மயக்கு வருவார். அது யாரும் கடக்க முடியாது. மாயம் செய்ய என்னை ஆழ்வார். என்ன மாயத்தாரே மயக்கப்பட தத்துவத்தை தெரியா சொல்லு. பிரம்ம அத்தியாத்மகவேத சகா தேவாக மனுஷியாகாம் பிரசவத்தத விஷ்ணு மாயா மகாவத்தமோகாம் சதமசாவதாகாம். இதெல்லாம் அப்படி பண்ணி வைக்கிறார். எல்லா ஞாபகம் வரக்கூடாதுன்னு சில சில ஞாபகம் வரணும். எல்லாம் அவர்தான் பண்ணக்கூடியவர். பிரம்மாதி பிரம்மா அவர் வயிற்று உண்டானார். அவர் முதற்கொண்டு சகலா தேவாக பிரம்மாதி தேவர்கள் என்ன, இந்திராதி தேவர்கள் என்ன, லோகத்தில் மனுஷர்கள் என்ன, மிருகங்கள் என்ன, எல்லாரும் விஷ்ணு மாயினாலே மோகிக்கப்பட்டவர்கள். ஆயினாலே விஷ்ணுவனா சொல்லபடி ராக்கேர் வேதம் தமசு லோகத்தில் ரஜோ லோகம் தமோ அண்ணன் ரொம்ப மேலே இருக்கு வைகுண்டம். அங்கே ரஜோகுணம் கிடையாது, தமோகுணம் கிடையாது, சத்துவகுணம் மட்டும் கிடந்த முக்குணத்தில் வந்து சத்துவகுணம் கிடையாது, சுத்த தத்துவம். அப்படி ஆதித்யவர்ணன் தமசப்பரஸ்தாது
தமசஸ்து பாரு வேதங்கள்லாம் தமோலோகத்துக்கு அகண்ட பெருமாள் வழிபடுறது இருக்கான். சத்தம் தான் இருக்கு சொந்த, அதனால சத்தத்தை கொண்டே சொந்த சத்தம் ஒண்ணுதான் பெருமாள் வச்சிருந்திருக்காங்க. அவன் பிரபு மகான் பிரபுவை சொல்லிட்டு மகான் பிரபுவை புருஷகா சத்வஸ்தேஷ பிரவர்த்தகா, சத்தம் ஒண்ணுதான் சுந்தர சத்தம் ஒண்ணுதான் அவனால அவனுடைய பிரவர்த்தகமே. அதனால பெருமாளை உள்ளபடி நினைக்கிறது இருந்தது அது அனுபவம் என்ன கிடைக்கும், ஏன்னா மாயையான மறைச்சிருவன். அதனால ஆத்மதாசியம் சேதசேஷி பாவம் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அத்வைதி ஆயிடும், வெறும் பிரம்மமே நானு, நானே பிரம்மா, பிரம்மாவே மரம் பிரம்மமாயி ஜீவனாவது, ஜீவனே அப்புறம் பிரம்மமாவது. இது ஐக்கியவாதியான ஒரு கெட்டவா தத்துவத்தில் போக இருக்குது. ஆத்மதாசியம் நரே சுவாமியம் இது வேணும். உமானது எவ்வளோ அழகா ஜீவன் எடுத்து வந்திருக்கும், ஒவ்வொரு சரியான ஒரு ஜீவன் இருக்கான் உமான ஜீவன். அந்த ஜீவன் ஆக்கவன் ஆம்பளையா பொம்மையா சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. உமான் ந தேவகா, தேவதை இல்லை, மனுஷன் இல்லை, ஸ்ரீ இல்லை, புருஷன் இல்லை, மிருகம் இல்லை, நத்தகிரி தாவரோ மரங்களோ மலையோ இல்லை. அந்த ஜீவன் அப்படியே ஞான ஸ்வரூபன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன், பெருமாளுடைய சொரூபம் இவனுக்கு உண்டு. ஞானானந்தமயஸ்வாத்மா ஆனால் சேஷோஹி பரமாத்மனஹா, எல்லாவோடும் வரிசையா பெருமாள் சொல்லு போறது ஆனந்தாலும் இவன் சேஷன் பரமாத்மா என்பது அவன்தான் பரமாத்மா, இவன் ஜீவாத்மா பரமாத்மாவின் ஜீவாத்மா சேஷபூத்தன் அடிமை. அதனாலே நாலு வகை ஜீவராசி பிரம்மாதி தேவர்கள் மனுஷர்கள் மிருகங்கள் இப்படி எல்லா ஜீவராசிகளும் தேவதா தேவாதிகள் பொறுப்பு கூட அவள் சொல்லுறதுக்கு புண்ணிய மாதிரி அது அவ அபராத மண்ணா அந்த மாதிரி ஜென்மங்கள் வருவாள். மற்ற வாக்காள அபராத மண்ணா அபஜாரப்பட்டான்னா அவன் பக்ஷியா பிறக்கான். வாஜகேகி பக்ஷி உருகதான் மாரதேகி அந்தஜாதி தான், மனசால் அபஜார மண்ணானா நஞ்சா கூட போரும். அவன் அந்தஜாதி கடைசி ஜாதியில பிறப்பன். சாண்டிலிய விற்த்தாந்தம் மகாபாகவத விஷ்ணு பக்த இந்த அந்த ஜாதி இருக்கக்கூடிய இடத்துல தபஸ் பண்ணார். அந்த பக்கம் கருடன் போறார். இந்த மகாபாகவத இந்த சேரியில் இருக்காரு நினைச்சார், மனசெல்லாம் நினைச்சார், ஒன்றும் கேட்க கூட இல்லை. அவர் கருடன் இறகெல்லாம் பொடி பொடியா போச்சு கீழே. அவர் பிண்டமா நினைந்தார் கருடன் விவசாயத்தை அனுபவிச்சு கொஞ்சம். அவர் என்ன தப்பா பண்ணார், நல்லதான் நினைச்சார். இந்த சாண்டிலி இந்த மகாபாகவதி இங்க இருக்காளே செம்படவை சேரியிலே அந்த ஜாதி தான், அதனால மனசால பாவம் பண்ணா கூட அந்த அந்த இடத்துல போக முடியா நேரும். உடனே அனுகிரகம் பண்றார் சாண்டிலையும் பலபடி ரெக்கையெல்லாம் வந்துருக்கு, நல்ல ரெக்கை அழகான ரெக்கை பல பலன்னு பேர் ஒரு சுபர்ணன் பேர் இருக்கு. சரீர தேகி கர்மதோஷைகி யாதி, சரீரத்தால் அவதாரம் பண்ண அடிக்கிறது ஒதுக்கிறது எல்லாம் பண்ணானா அவன் மரம் மலையா பறப்பன் அப்படின்னு சொன்னார்கள். என்ன மனுஸ்மிருதி இப்படி சொல்றது? அப்ப ஆத்மநிவகவான்னு சொன்னார். எல்லா ஜீவர்களையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவர் பெருமாளும் பிராட்டியும். அதனாலே பூதத்தால் அறிவிக்கிறார், தாமுளரே தம் உள்ளமுளரே தாமரையன் பூவுளரே ஏற்றும் பொழுதுண்டே பாவம் திருமருவு தாழ்மருவு சென்னியரே செவ்வே அருகும் சேர்வதரிது. நரகமே போக வேண்டாம் ஒருத்தர், இன்னொரு ஆழ்வான நா வாயிலுண்டே அனுபவித்தார். நம்ம வாக்கில் நாக்கு நம்மகிட்டே இருக்கு, நாராயணத்தில் இருக்கு, ஏ நரகம் போகிறது தெரியலையே ஆச்சரியப்படுற ஜனங்கள் சொல்றது. தாமுளரே நம்ம ஜீவாத்மா இருக்கும், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் சேகம் தம் உள்ள முழுதே பெருமாளை தியானம் பண்ணுகிறது ஜீவாத்மா உள்ள ஹிருதயம் இருக்கு மனசு. அப்போ தாமரையின் பூ உள்ளது பெருமாளை அர்ச்சிக்கலாம்னா தாமரை பூ கூட அர்ச்சிக்கலாம். ஏற்றும் பொழுது உண்டு தாமரையின் பூ முடிஞ்சா தாமரை இல்லைன்னா அந்த பூ வர்க்கத்தை சேர்ந்த வசந்த பூ இதெல்லாம் அச்சிக்கலாம் சேர்க்கலாமே. ஏற்றும் பொழுது உண்டு 24 ஜாவாசகிரிக்கு பெருமாள் அச்சிக்க முடியாதா உனக்கு? தாமுழதே தம் உள்ள முழுதே தாமரையின் பூ உள்ளது ஏற்றும் பொழுது உண்டு வாமனன் திருமருவுதால் மருவு சென்னியரே. உன் தலை இல்லையா, உன் தலையால் பெருமாளை சேர்க்க வேண்டாமா கீழே விழுந்து. திருமருவு தாள் வாமன் அழகான அந்த வாமன்னா அழகான சுந்தர புருஷன் பெருமாள் இருக்கானே அவன் திருமருவு தாள் பெருமாள் பிராட்டி. அவன் அவனுடைய திருவடியை தடவி விடுறாள், அவ்வளவு போக்கியம் அவளுக்கு. அப்ப எவ்வளவு வசதி
பெருமாள் திருவடி பிராட்டியாரு சேவை பண்றாரு அங்க அந்த திருவடி ஒரு தலையை வைக்க வேண்டாமா? எங்க கஷ்டம் பண்ணணும்? இப்படி பண்ணாக்கா சேவை பண்ணா தியானம் பண்ணாக்கா நீ நரகம் போகலாமா? போகவே முடியாது. பூதத்தாழ்வார் எதுக்கோசம் பகவான் கரண கழுவ கொடுத்துருக்கான், மலை மட்ட மாதிரி அவனை கொடுத்துருக்கான், அழகா ரெண்டு கை மனசு கண்ணு காது எல்லாம் கொடுத்துருக்கான். இதெல்லாம் பெருமாளுக்கு நீ சேவை பண்ண கொடுத்துருக்கான். இந்த இந்திரியங்களை கை கால்களை கச்சே பெருமாளி முகுந்தாலையும் குலசேகரவன் நாக்கே பாடு காலே பெருமாளுக்கு போறதுக்கு போ, கையை அச்சலை பண்ணுன்னு இல்லை. நல்ல விஷயத்துல இவன் கையை பயன்படுத்தும், கை கால்களை இதெல்லாம் ஆத்மனி பகவான் இப்படிதான் இருந்தும் பண்றது சந்தாதி விஷயம் பதிச்சு ஆத்மனி பகவான் இப்படி பண்றது விப்ளாவிய குழப்பம் அடைகிறான். அதனாலே இத்தனை இந்திய விஷயங்களுக்கு ஓடுறையே அவர் பெருமாள் என்னை மயக்குகள் மயக்குகள்னு நம்மாழ்வார். பெருமாள் ஆழ்வாருக்கு மயக்கம் உண்டானா? நமக்கோ சொல்லுங்க, சூது நான் அறியா வகை சுழற்றி ஓர் ஐவரை காட்டி உன் அடிப்போது அணுகா வகை செய்து ஓதி கண்டாய். சூது நான் அறியா வகை, நல்ல சூது பண்ற நம்மளால் கட்டுப்போட்டு அணுகிறியா? அறியா வகை சுழற்சி ஒன்னும் தெரியாத சுழட்டல சுழட்டி அடிக்கிற பெருமாள். அது எப்படி சுழட்டத்துக்கு? ஒரு அஞ்சு சமாச்சாரத்தார சுழற்ற பஞ்சபூதங்கள் ஐவர் பஞ்சபாண்டவாளில ஐவர் நமக்கு தெரியுங்க பஞ்சபூதங்கள் இதெல்லாம் சாப்பி மைக்கினா உன் திருவடி சேர்க்க முடியாது போதும். அடிப்போது நான் அணுகா வகையை செய்து நம்மாழ்வார் சேவிக்காத போட்டுமே பண்றியா நீ மயக்கம் பண்ணி பெருமாளுக்கு வாசவன் நம்மாழ்வார் ஏது மயக்கங்கள். இப்படி ஜனங்களுக்கு சொன்னார் ஆண் பிள்ளை சுவாமியை இந்த ஸ்ரீ வேஷம் போட்டு போட்டுதான் பண்ணுவான் நாடகங்கள்ல. அவன் என்ன பண்ணுவான்? ஸ்ரீயை விரும்புற மாதிரி ஓடுவான். ருத்ரனே ஓடலையா? மோகினி அவதாரம் பெருமாள் ஸ்ரீ வேஷம் போட்டு போது அழகில மயங்கி ருத்ரன் பின்னாடியே ஓடலையா? ஓடு ஓட ஓடலாம். அதனால போக்கிதா பத்தி பண்ணி வைக்கிறியே மயக்கிதான் பகவான் மன்ற வயக்கு. அதனாலே பூர்வப்புமானு ஏற்கனவே முதல் புருஷன் ஆதி புருஷன் யாரு? புருஷன்னா தேவதை பிரம்மா இந்திரன் கூட சொல்லலாம். நம்ம கூட புருஷன் வசந்த புருஷன் தேவர்கள் அவருக்கு அது இந்திரன் பிருகஸ்பதி அப்படி சொல்லியே போலாம். பிரம்மா அப்படி எல்லாரும் வசந்த புருஷன் யாரு? சகஸ்திரசீரு புருஷ ஆயிரக்கணக்கான தலைகள் உள்ளவன் புருஷன். அவனை யார் அந்த புருஷன்? அடுத்த அளவுக்கு போயிட்டே போகுது வேதம். கிரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யவு அகோராத்தே பார்ஸ்வே பூதேவி ஸ்ரீதேவி இவெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புருஷன் பூர்வப்புமான். கைத்திய ஆரண்யத்தில் ஒரு கதை வருது. பிரம்மா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அப்படியே சிருஷ்டி ஜலத்தையும் சிருஷ்டி பண்ணார் இல்லையோ? அப்படியே பாருங்க, செல்லத்தைவான் ஜலம் லென்ஸுமா தெரியுமா இல்லையோ? உள்ள ஒரு ஜந்து ஒரு கண்ணுக்கு தெரியுது ஆமை அப்படியே சிருஷ்டி வருது. நான் என்ன ஆமை ஒன்று சிருஷ்டி வரல, எனக்கு முன்னே இது இருக்கேன், யார் சிருஷ்டி பண்ணா? இது நீ யாரு? நீ எங்கிட்டேன்னு நான் உதறினேன் அந்த மாம்சத்திலேருந்து பிறந்தவனா நீ? அந்த ஆமை பூர்மாவதாரம் பகவான், அது ஒரு பூர்மாவதாரம். பார்க்கிறது போது அது ஒரு பூர்மாவதாரம். பிரம்மாவுக்கு லீல படக்கூடிய ஒரு பூர்மாவதாரம். பூமியை அவர்தான் தாங்கிறார். பிரம்மா கேட்கிறார் நீ யார்? எங்கிட்டே உண்டானவன் தானே கேட்கிறார். உங்ககிட்ட நான் உண்டாவனா? நான் ரொம்ப நாளாக இருக்கவன். பூர்வம் ஏவாக இக வாசம் புருஷன் அதான் அர்த்தம். பூர்வம் ஏவ இக ஆக புருஷாக என் பேர் புருஷன் பேர் முன்னாடியே இருக்கவன் பேர். அதனாலதான் எனக்கு புருஷன் பேர் தத் புருஷ புருஷத்வம் புருஷா அப்படி அதான் என கொண்டாடுறாரு. சகஸ்ராட்ச சகஸ்திரபாது என்ன பூத்தோடு வச்சு பெருமாள் பூர்வரூபியா பிரம்மாவுக்கு சேவை சாதிக்கிறான். முதல்ல பூர்வ புருஷன் அவன் பிரம்மாவை உண்டாக்குறது தான் அவர். எனக்கு நான் உண்டாக்குறேன் கேட்டாரு. மயக்குகள் தாமரைக்கண் ஆமையானாலும் தாமரைக்கண்ணோட சேவை சாக்கிறார். பன்றியா இருந்தாலும் மத்திய அவதாரமாக இருந்தாலும் மகாபராக சுட்ட பத்மலோச்சனா அது கண்ணு காட்டி கொடுத்துரும். சோதத்தில் ஆழ்வார் ரகுச்சியில் ஆடம் கப்பொண்டரீகரேனா தாமரைக்கண்ணன் யாரு? அவனை தவிர வேறு யாரு? கண்ணு மட்டும் தாமரை சூரியன் இருந்தால் கூட என்ன கேசகா நகம் நகம் வரைக்கும் எல்லாம் பொன்னு
கண்ணு பொண்ணா இருக்கலாமா இல்லைன்ட்டு அந்த ஊழல் தவந்தோக்கிய ஊழலுக்கு பொண்டரீகமேவ மக்ஷிணின்னு அனுபவிச்சிருக்கும். அப்போ பெருமாள் எடையனா வந்தாலும் தாமரைக்கண் பொண்டரீகாட்சம், ராமனா வந்தாலும் தாமரைக்கண் ராஜீவலோச்சனான் வால்மீகியுடைய ராஜீவ தாமரைக்கண். சோத்தபாஷ சொன்னாரு அப்படி ஸ்திரீப்பிராய வித்தரணி புருஷன்னா யாரு, நீ தானே புருஷன், அவன் மட்டும் தான் புருஷன். ஸ்திரீப்பிராய வித்தரன் இதர ஜெகத்து எல்லா ஜெகத்து உன்ன தவிர எல்லாரும் பெண்கள் தான், புருஷனா இருந்தாலும் பெண்கள் தான், நீ ஒருத்தனா புருஷன். எல்லாத்தையும் வளர்க்க செய்யற குழப்ப உடைய செய்யற பின்ன ஒன்னு பின்னாடி ஓட வைக்கிறார். இதெல்லாம் பரிகாசாத்மனை, இதெல்லாம் யாருக்கு விளையாட்டி நிறைய விளையாடுறான் அவங்க கூட, இப்படி பண்ணு அப்படி பண்ணு விளையாட்டுல சேர்ந்துக்கிறான். அதனால ஒரு பரிகாசத்தோடு இதெல்லாம் பண்றார் பிராட்டி சொல்லக்கூடிய பிராட்டியுடைய ஒரு விளையாட்டு ரசம் அதை உண்டாக்குறார் இந்த ஸ்லோகத்துல. இதான் இருபதாவது பத்தொன்பது அனுபவிச்சோம், இருபது சேர்த்து அனுபவிச்சிடும். இருபதாவது ஸ்லோகத்துல சப்தாதீனி விஷயானி புதச்ச விபவம் வைஷ்ணவியா குணமாயா ஆத்ம நிபகானு, அது வைஷ்ணவி மாயின்னு பேர். பெருமாள் பண்ற மாயை வைஷ்ணவி. யோகினி வை முதல்ல வசுதேவர் வயசுல பிறந்த கிருஷ்ணனுக்கு முன்ன எல்லா பிள்ளையும் கொண்டே வரான் கம்சன். இந்த ரோகிணி இந்த துர்க்கையின் உண்டாரால் வசுதேவருக்கு பிறந்த ஒரு பெண் ஒத்தி அதையும் கொல்ல வரான். கைய போகிறா மேல போட்டாவோ எனக்கு மூடனே கொல்லது என்ன கொல்ல உன்னால முடியாது, நான் விஷ்ணு மாயை, அது விஷ்ணு மாயை துர்க்கைன்றது விஷ்ணு மாயை, உன்னை கொல்ல ஏற்கனவே பிறக்க போறான் வளர போறான்னு சொல்லிட்டு போயிட்டாவும் அதான் ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறான் வைஷ்ணவி. அதே மாதிரி என்ன விஷ்ணு மாயை, அதே மாதிரி வைஷ்ணவ ஜுரம் ருத்ர ஜுரமும் உண்டு. பானா சொல்லோடு சண்டை போற போது ருத்ர பக்தன் அவன், கிருஷ்ணன் தன் பரிவாரங்களோட சண்டை போறான், ருத்ரன் தன் பரிவாரங்களோட சண்டை போடுறான். ஜரமாயை ஏவி விடுறான் ருத்ரன், விஷ்ணு விஷ்ணு ருத்ர ஜுரத்தை ஏவி விடுறான், விஷ்ணு ஜுரத்தை ஏவி விடுறான், ருத்ர ஜுரம் தோத்து போறது விஷ்ணு மாயை மாதிரி விஷ்ணு ஜுரம் அங்க. இப்படி வைஷ்ணவியா குணமாலையா ஆத்ம நிவகானு இவ்வளோ அவ்யபூர்வத்துவமானு எல்லாருக்கும் ஞாபகம் வந்துட்டா என்ன ஆறுது, பெருமாள் எல்லாத்தையும் மறக்கடிக்கிறார், எல்லாருக்கும் எல்லாம் ஞாபகம் வந்தா அனர்த்தம்தான். இப்படி பூர்வப்பவான் ஆதி புருஷனான சகஸ்வதீஷா புருஷனான அந்த பகவான் எல்லாத்தையும் மறக்க பண்றான். பும்சா புண்ணியவது விடம்ப பபுஷா அதுர்த்தானி வாசேன்னு பஞ்சேந்திர பின்னாடி ஓடுறான் மாயினாலே, அறிவில்லாத ஓடுறான், இட்ட வழிக்கு கெட்ட வழிகளில் ஓடுறான். எப்படி ஒரு விட்டன் ஒரு ஸ்திரீயை பார்த்து ஒரு புருஷன் ஓடுவானோ மயங்கி, அது மாதிரி மாயினாலே இந்த குணங்களோட ஓர குணங்கள் ரசங்கள் இந்திரியங்கள் இந்த பின்னாடி ஓடுறான் பகவான். மயம் பெருமாள் ஞாபகம் இல்லாத பண்றது அவன் தானே விஸ்வாரிய. அப்பே எப்பட தாயாரே ஸ்ரீ ரங்கேஸ்வரியே கல்பத்தையே தவி பரிகா அசாத்மனை கேளியே, இந்த மயக்கை வச்சு எல்லாரையும் சுழைச்சி அடிக்கிறானே, அது சில பேருக்கு இம்சை பண்ணா விளையாட்டு, அது விளையாட்டு பார்த்து ரசிக்கிறான் சில பேர். தவன் அஞ்சசன் சொல்லி அசமஞ்சன் ஒருத்தன் தசருடைய முன்னோர்களில் ஒருத்தன், அவன் வளர்ந்த அவனுக்கு ஞானி ஆனா அவன் எல்லா பசங்களையும் ஆற்றுல போட்டு போட்டு சாகடிப்பான், அப்புறம் கடைசிய பசங்கள்லாம் பிழைக்கிறது. எப்படி சில பேருக்கு விளையாட்டு, எதுக்கு வந்து விளையாடுனார், சில பேர் விளையாடுவா ஒருத்தர் பார்த்து ரசிப்பான், இது பிராட்டு ரசிக்கணும் அப்படின்னு இந்த வலைய செட்டிசு சமாதானங்கள்லாம் பகவான் பண்றான் உண்டாக்குறான் அந்த விளையாட்டை. இதெல்லாம் மறக்கிறது ஞாபகம், மறப்பும் ஞானமும். அதனால் கல்பத்தையே தவிர பரிகாசாத்மனே, உனக்கு பரிகாசாத்மம் பரிகாசமாக இருக்க ஒரு விளையாட்டு உனக்கு உண்டாக சொல்லக்கூடிய இந்த விளையாட்டுகளை பகவான் உண்டாக்குறான். யத் தூரே மனதோ யதேவ தமச பாரே யதத்யத்புதம் யத் காலாது அவஜேலிவம் சுரபுரி யத் கச்சதோ துர்கதி சாயுஜ்யஸ்ய யதேவ சூதிர தவ நல்ல புத்தி வரணும் வாக்கு வரணும் கேட்டார்,
வரலாறு வரலாற்று தேசிய நல்லா கேட்டார் வாக்கு வரணும் செவியாக ராமே வரதே சொதையே கதம் வா உன்னுடைய சோத்திரம் வரவே ஒன்று சோத்திரம்னு ஆரம்பிப்பதே எனக்கு வாக்கு இருக்கணுமே எனக்கு எப்படி வாக்கு நீ தான் அழுகணும் என் வாக்கு ஒரு வாக்கா கத்தியோ உதவதி தங்குஜித பிரகாதா பிரலகு என் வாக்கு என்ன வாக்கு சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு அக்னி எல்லாம் இருக்கு இதெல்லாம் தேஜஸ் உயர்ந்த தேஜஸ் சூரியன் அதான் அதுக்கும் ஒரு பளபளப்பு இருக்கு மின்மினா பூச்சி மின்மினி பூச்சி ஒரு பளபளப்பு இருக்கு அது மாதிரி தான் என் அறிவு ரொம்ப குறைவானது எனக்கு நல்ல பிரகாசமான அறிவு நீ தரணும் மின்மினி பூச்சி மாதிரி சில்ல பிரகாச உள்ள அறிவு வேண்டாம் எனக்கு உன்னை சோக்கம் பண்ண முடியும் தன்மையை சமர்ப்பய மதஞ்சதரசு அதே புத்தியும் தரணும் அறிவும் வாக்கும் தரணும் அதனாலே எனக்கு மண்ண மகிழ்விக்கணும் தோத்திரம் பண்ணி அந்த மாதிரி அறிவு வித்தியாதார ஏதே வித்தி வேணும் இப்படிலாம் மன்னர் இப்படி பெருமாளை கேட்டு இவருடைய பிராட்டியை கேட்கிறார் பரிசியை கேட்டு இவர் இந்த ஸ்லோகத்தில் என்ன கேட்கிறார் வைகுண்டத்தையும் தருவா பிராட்டி இது ஐஸ்வர்யம் மட்டும் இல்லைன்னு இந்த சோதரத்தில் சொல்கிறார் ஏ பிராட்டியே தாயாரே மாதஹா மனசு கெட்டாத ஒரு இடம் இருக்கு அது ஒரு தூரம் இருக்கு மூலப்பகுதி சொல்லும் நம்ம கிட்ட போக முடியுமா அது ரொம்ப ஆச்சரியமான இடம் அதுக்கப்புறம் மேலே இருக்கு அதுக்கப்புறம் மேலே போயிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் மேலே யாரும் நினைச்சு பார்க்கக்கூடிய இடம் இது மரமபதம் அது கால மாறுபாட்டே அடையாது இங்கே அழிஞ்சு அழிஞ்சு போகும் பிள்ளையும் வரும் மறு உண்டாகும் இன்னைக்கு வரும் நாளை வரும் மாசமாகும் வருஷமாகும் யுகமாகும் இந்த காலமானது வைகுண்டத்தில் காலமே கிடையாது கால தத்துவம் இருக்கு அங்கே ஒன்றும் வேலை செய்யாது இன்னைக்கு நாளைக்கு கிடையாது அழிவே கிடையாது அதுக்கு எப்படி திவ்ய தேசம் எல்லாத்துக்கும் மேலே லோகத்தில் எத்தையும் கோலோகம் சாந்தா லோகம் கைலாசம் இந்த துணியே இருக்கேன் அதுக்கு மேலே லோகங்கள் நரகங்கள் எவ்வளோ லோகம் இருக்குது பாபம் அழுவார் அதனால் எல்லாத்துக்கும் மேலே சாகுஜியனுடைய பரமபதம் இருக்கேன் அதுக்கெல்லாம் எந்த ஸ்தானம் இது இப்பொழுது கிருபை தான் அது இது மனுஷக்கெல்லாம் எட்டாவது யாராலும் போக நினைக்க முடியாது அத்தகைய செல்வங்களை பெருமாள் தரார் பெருமாள் ஒவ்வொருமாக தான் தரார் அதான் சொல்ல வராதுங்க லீலா விபூதி நித்தியபூதி எல்லாம் பெருமாளுக்கு அதீனம் பிராட்டிகள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் எல்லாம் பண்ணால் அடிக்கடி சொல்கிறோம் சில இடத்துல பிராட்டியோடு பதம் இல்லாட்டோட பிராட்டியை சேர்த்துக்கணும் பொன்கொடியால் திருமகளும் நீமே நிலா எழுப்ப அழுவார் பாரு ஒன்தொடியால் திருமகள் பிராட்டி இருக்காளே அவளும் தான் அவளை முதல் எடுக்கிறார் நீயுமே நீயும் கூட இருக்கேன் ரெண்டாவது தான் எடுக்கிற பிராட் பெருமாளை ரெண்டு பேரும் சேர்ந்து லோகத்தில் விளையாடுறவங்க இன்புறம் விளையாட்டுடையான்னு பிராட்டியோடு சேர்ந்தவனும் வைகுண்டத்தில் வைகுண்டஸ்தவம்னு இவருடைய தகப்பனார் பெற்றோர் தகப்பனார் புறத்தாக அழுகிறார் பஞ்சஸ்தவத்தில் அது ஒன்று வைகுண்டது பொறையில் லிங்க புராணம் சொல்லித்து அது அப்படியே வர்ணிக்கிறார் பரமபதத்தை பெருமாள் பரமபதத்தில் இருக்கார் விஷ்ணு லோகம்னு கீழே கூட விஷ்ணு லோகங்கள்லாம் இருக்கும் அதை சில வைகுண்டம் பரமபதம் விவகரிக்கிறது உண்டு பெரிய விஜயாலாம் வைகுண்டத்திலே உபயோகத்தில் சொல்கிறோமே அந்த வைகுண்டம் இல்லை இது உயர்ந்த வைகுண்டம் பரமபதம்னு பேர் அதுக்குதான் பேர் வைகுண்டேது லிங்க புராணம் சொல்றது வைகுண்டேது பரே லோகே பேசுகிறவர்கள் எத்தனை லோகங்கள் எல்லாத்துக்கும் மேல இருக்க கோலங்கள் வைகுண்டே தூ தூனா விவரிக்க எல்லாத்தையும் விளக்குறது மற்ற லோகம் தான் லோகமா வைகுண்டே அதுதானே பரத லோகம் அங்கே பெருமாள் எப்படி இருக்கார் பிராட்டி விடுறதே கிடையாது சார்தம் வாரியா உட்காந்துருக்க பிராட்டி மடியிலேன்னு அர்த்தம் எழுது மடியில லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி ஹைகிரீவன் லக்ஷ்மி நரசிம்மன் அப்படி அர்த்தரூபம் பேர் வாரியா உட்காந்துருக்கார் ஆஸ்தியா உட்காந்துருக்கா வைகுண்டத்தில் எப்படி இருக்கார் நின்ன திருக்கோலமா சைன திருக்கோலமா நின்ற திருக்கோலம் இல்லை உட்காந்துருக்க திருக்கோலம் ஆஸ்தே விஷ்ணு எப்ப இப்படி யார் நினைக்க முடியும் பெருமாள் இருக்கார் பிராட்டியோட மடியில் வச்சுட்டு கைய மண்டபாளர் இருக்கார் விஸ்வசேமர் இருக்கார் அனந்தன் கருடன் நித்திய சூரிகள் ஆதாசிசமாய் நிறைய சாமர காயணிகள் கைகை மண்டபா குரு சந்நிதிகள் எவ்வளோ இருக்கு விஸ்வசேமர் பெரும்பு வச்சுருக்கார் யாரை இவெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நித்திய சூரியெல்லாம் ஆமினே ஆமினே போகிறா பெருமான் மேலே கைகை மண்டபத்துக்கு அங்கே போட்டி உண்டா பராம உண்டா ஒன்றும் கிடையாது அங்கே எதுக்கு அடக்கணும் எதுக்கு விஸ்வசி பெருமை நினைக்க வேண்டாம் ஆவல் ஆர்வம் மீந்து போகிறவர் என்ன மேலே மேலே உயர்ந்து போகாதவர்கள் ஒவ்வொருத்தரும் கை எடுத்து பரிபூர்ணமாக செய்யுங்கோ அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறவர் விஸ்வசேகர் எத்தனை சிகரெட் பண்ணி அப்படி எல்லாத்தையும் ஆள்றவர் விஸ்வசேகர் பேரண்டு முத்து முக்தால் நித்திய சூரியர்
நித்திய சோதிகளை பத்தி சொன்னோம். மோட்சமானவா பக்தியோ பிரபத்தியோ மோட்சமானவா பெருமான் அனுபவிச்சிருந்தா எல்லாரையும் நிர்வகிக்கிறார் விஷ்ணுசேனல். அப்பேற்பட்ட வைகுண்ட ஏதுவரே லோகேஷ் அசாத்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா. பக்தாலாம் இருக்கா? நித்திய பக்தாலாம் யாரு? அனந்தகடு விஸ்வசேனல் அங்கே இருக்குவாள். இங்கேருந்து மோட்சமானவாள் முக்தாள் இவாள்லாம் இருக்கா? அவள் சேர்க்க அங்க இருக்கா? அங்கே இருக்கா? அங்கேயும் பாகவதால் இருக்கா? பக்தேஹி பாகவதே சக என்று எங்கு புராணம் சொல்றாரு? அப்பேற்பட்ட எத்தூரே மனசா, அந்த வைகுண்டம் மனசாக நினைக்க முடியாது. சனகாதிபிகி அதித்தியமான பாஷிகார சொன்னார்கள் எதோவாச்சோ நிவர்த்தந்தே பெருமாள் கல்யாண குணங்களையோ வைகுண்ட லோகத்தையோ வேதமே என்னால வரின்னு வர்ணிக்க முடியலே. வாயால வர்ணிக்க வேண்டாம், மனசார நினைவு மனசுக்கு வேகம் ஜாஸ்தி, மனசாலே முடியாதுன்னு வேதம். எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்த மனசா சகான் எத்தூரே மனசஹா சொல்றாங்க. அதனால பிரம்மாதீனாம் வாங்மசா கோச்சரே ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே. வைகுண்ட கதித்த ஸ்ரீபாஷிகார் எப்படி அனுபவிக்கிறார்? பிரம்மா நினைச்சா கொண்டாட முடியுமா வைகுண்டத்தை? பிரம்மாதீனாம் பிரம்மா ருத்ரன் இந்திரன் யாரும் கொண்டாட முடியாது, வாக்கால் சொல்ல முடியாது. வான் அகோச்சரே வாக்குக்கு எட்டாதவன், மனசா அகோச்சரே மனசுக்கும் எட்டாதவன், அப்படிப்பட்ட உயர்ந்த ஐஸ்வர்யமா செல்வம் உள்ள வைகுண்டம் ஸ்ரீமதி வைகுண்டம். பாஷ்யக்காரர் ஸ்ரீமதினு ஒரு அடையாளம் காமிக்கிறார், அடைப்பு ஸ்ரீமதி வைகுண்ட திவ்யலோகி. அத கலங்காப்பெருநகர் பேரு, அழிவே கிடையாது, அது திவ்யலோகம் பேரு. நிறைய பாஷ்யக்காரர் வார்த்தைக்கு வார்த்தை நிறைய அனுபவிப்பார். அப்படிப்பட்டு வைகுண்ட ஸ்தவத்துல புறத்தாரவான் சொல்றார், அந்நீகி அதன்ய புருஷேகி மனசப்பனாப்பியம். இங்கேயிருந்து மோட்சம் போறவாளோ அனந்தகடு விஸ்வசேனரை தவிர யாராலும் மனசாக நினைக்க முடியாது. அவெல்லாம் தனியாக கிடையாது, உபாசனை பண்றவா தான் அங்கே போக முடியும். நித்திய சூரியர் தான் நினைக்க முடியும், மோட்சம் போறவா தான் பார்க்க முடியும். மற்றவாழ அவன் அந்த தன்யம் கிடையாது அவளுக்கு. அதன்ய புருஷேகி மனசார கூட நினைக்க முடியாது. சாஸ்திரத்தார கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் முடியுமா மொத்தம்? அப்பேற்பட்ட வைகுண்டம் நீலார்கண்டத்தம்மானம் நிறைநான் முகனம் இன்றீனம் நினைச்சு ஆழ்வார் அப்படியே பாரு. நீலார்கண்டத்தம்மானம் நீலகண்டம் விஷத்தை சாப்பிட்டுதான் நீலகண்டம் பேரு. அந்த சிவன் என்ன, அவனுக்காட்டம் உயர்ந்த படைக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ள சதுர்முகன் நான்முகன் பிரம்மா. நீலார்கண்டத்தம்மானம் நெறிமுகனும் நெறிநாள் என்று அவளை நினைச்சு பார்க்க முடியாதுன்னா அவளை வந்து நம்ம அனுபவிச்ச மாதிரி சோத்திரம் விதி சிவ சனகாத்யை ஜாது அத்தியந்த தூரம் சமபரிஜனபாவம் காமியே காமவத்தஹோ. விதி பிரம்மா சிவன் ருத்ரன் சனகாதிகள் அவள்லாம் வைகுண்டக்கு வைகுண்ட போயிட்டு போயிட்டு வருவான். அவள்லாம் நினைக்க முடியுமா அந்த வைகுண்டத்தை? அவளிடம் தியாகம் தியானம் கூட மனசாக கூட நினைக்க முடியாது, ரொம்ப தூரம் அது. அப்பேற்பட்டவாள் நினைக்க முடியாது. நித்திய சூரியர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த ஆனந்தத்தை. நான் ஆசைப்படுறேனே அவளை வந்தா சொல்ற பரிஜன தவ பரிஜன பாவம் காமையே, ரொம்ப பேராசை எனக்கு. தனகாதிகள் பிரம்மாவெல்லாம் நினைக்க முடியாது, நான் உன் கைகறி பண்ண ஆசைப்படுறேனே அவளை வந்தார். அப்பேற்பட்ட சொற்களுக்கெல்லாம் எட்டாத மத்யராம் துர்கிரகம் விஷ்ணோஸ்தத் பரமம் பதம் சமசப்பார ஏவ சமஸ் என்கூடிய இந்த பிரகதிகளாம் ரூபல இருக்கவன் சமசப்பரஸ்தாரு அப்படி சொல்லி சொல்லி சொல்லியும் சமசஸ்து பாரு என்று சொல்லக்கூடிய பிரகதி சம்பந்தமே இல்லாத ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டம் ஆதித்தவன் நன் தமசப்பரஸ்தாரு இன்னொரு வேதம் சொல்லி கயம் தமஸ்து ரஜ சப்பராக்கேன்னு வேதங்கள்லாம் சொல்லிட்டேன். ரஜோகுணம் தமோகுணம் பிரகதிகள்லாம் அப்பாற்பட்ட ரொம்ப தூரம் இருக்கு. சகிருதி ஒரு பகலாய் உணர்த்தி ஆழ்வார். அங்கே பகல் தான், ராத்திரியெல்லாம் கிடையாது, ஒரே பகல் தான் எப்போ வைகுண்ட லோகம். தமசப்பாறை எழுத்துக்கு இடமே கிடையாது. எத அத்தியுதம் அப்பேற்பட்ட அத்தியுதம் அத்தியுதம் ரொம்ப ஆச்சரியமானது. அத்தியுதம் வாயாரும் சொல்ல முடியாது. விக்ராக்கியம் அவ்வயம் அநீதிகம் அத்விதீயம் தது வைஷ்ணவம் பதம் உதாரம். வைஷ்ணவ பதம் இருக்கே இந்த விஷ்ணுலோகம் வைகுண்ட சுபத்தை குறைத்தாழ்வான் சொல்லக்கூடியது. அக்ராக்கியம் இதை தொட்டு பார்க்க முடியுமான்னு, அதை இதை மனசார கிரகிக்க முடியுமா? முடியாது. அவ்வியம் அது அழியாத இடம், அநீதம் அது உபமானம் எதையும் காட்ட முடியாது உபமானம். அத்விதீயம் ஒப்பற்றது, அது ஒன்றுதான் சேர்ந்தது.
தத்வைஷ்ணவம் பதம் உதாரம் ரொம்ப விவாத சியாமதன் திவி பெரிய இடம் அது போயிட்டே இருக்கும். பாதோ செவிஸ்வா பூசாணி இந்த லோகங்கள்லாம் கால் பங்கு தான், முக்கால் பங்கு மேல வைகுண்டத்தில் இருக்கு. வைஷ்ணவம் பதம் உதாரம் அந்த வைகுண்ட லோகம் வந்து வைஷ்ணவம் பதம் அப்படிப்பட்டது இருக்கிற வைகுண்ட சவத்துல. ஆனந்த கந்தம் அதிசுந்தரம் அத்புதம் தது ஆனந்த கந்தம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஒரே ஆனந்தமயமாகவே இருக்கக்கூடிய இடம் அது. அதிசுந்தரம் ரொம்ப அழகானது வைகுண்ட கதையில் அழகா வர்ணிக்கிற நிறைய பாஷிகள். அத்தம் புகழ்த்தாளவன் அத்தம் எதர்த்தி அத்தம் என்று சொல்லுகிறவர். அதனாலே அத்தியுதம் அழியாதது லோகத்தில் மாற்ற பூ போயிடுது ஒரு நாள் நல்லா இருக்கும் அப்புறம் வாடி போடுது அழிவு சரகாயிருது அப்படிலாம் கிடையாது. அதனால வாசனையோ இருப்பதையோ குறைவு வாட்டையோ வாட்டமே இல்லாதது பகவத் சங்கல்பங்க. ஸ்ரீபாஷி அதான் சொல்ற கைகொண்டு கேட்டில பரிதப்பதி தேகி பதமானி பாதவஸ்தை நானா கந்தர்வ நானா கந்தவர்ணைஹி திவ்ய புஷ்பைஹி சோகமான திவ்ய புஷ்போவனைஹி உபசோபித்த வைகுண்ட கத்தியத்தில் வைகுண்டத்தை வர்ணிக்கிறது தான் பாஷிகாருக்கு ஆனந்தமாக வர்ணித்த பல பேர் அங்கே வைகுண்ட லோகம் வைகுண்ட திவ்யமான கோபுரம் திவ்யமான லோகம் திவ்யமான மண்டபம் திவ்யமான தோற்றங்கள் திவ்யமான உத்தியானம் விளையாடுற இடம் எல்லாம் வர்ணிக்கிட்டே போகிறார். தோட்டத்தை வர்ணிக்கிறார் எப்படிப்பட்டது பரிதா புஷ்பம் கொற்றது பூ மாறி பரித பதிதா அங்கே இருக்க வைகுண்ட மரத்துலேருந்து நிறைய இங்கே தேவலோகமாக அழிவானது கல்பவக்ஷம் பேர் இந்த லோகத்தில் அது அழிஞ்சு இந்த அழிஞ்சு அதுவும் அழிஞ்சு போடும். அது வைகுண்டத்தில் இருக்க மரங்கள்லேருந்து பாஷையாக வர்ணிக்கிறது எத்தனை மரங்கள் சோபை தோட்டங்கள் பூக்கள்லாம் போயிடுது சுத்தோரம் போயிடுது உயிர்ந்துட்டே இருக்கினர் நிற்கிறதா போயிடுது சில சிறு மரம் நின்று போடும் விழுது அங்கே உயிர்ந்துட்டே இருக்கு விழப்போகுது. அப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் வாசனை எத்தனை வாசனை அது சொல்ல முடியாட்டும். நானாகந்த வர்ணைஹி திவ்ய புஷ்பகி நம்ம பார்க்க புஷ்பமாக இருக்கு எல்லாமே திவ்யம்ட திவ்ய லோகம் திவ்ய மண்டபம் திவ்யஸ்தானம் திவ்ய உத்தியானம். அப்போ புஷ்பங்களும் திவ்யமானது வைகுண்ட புஷ்பங்கள் சோபமான பாலவள்ளியம் அதிகம் இப்படி திவ்ய புஷ்பகி சோபமான திவ்ய புஷ்போபவணிகங்கள் புஷ்பம் மட்டும் திவ்யம் இல்லை அந்த பூ தோட்டம் இருக்க அந்த தோட்டமும் திவ்யங்கள். இப்படி உபசோபிதை இப்படி வைகுண்டம் விழுகிறது அப்படின்னு பாஷிகார். அதனாலே இங்கே எதத்யத்பூதம் வைகுண்ட லோகத்தை பற்றி பட்டர் சொல்ல போது எதத்யத்பூதம் அழகான அந்த வைகுண்டமானது காலங்களாலே ஆட்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட சுரபுரி வைகுண்ட லோகம் இந்த தேவலோகத்துக்காக பரமம் பதம்னு பேர் இருக்கு. எத்காலாது அவசேலிமம் அங்கே காலம் ந பசிதையை ஏற்றுறேன் விஷ்ணு புராணத்தில் காலம் வேலை செய்யாது கால தத்துவம் காலம் காலன்ற தத்துவம் இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு இங்கே இன்னைக்கு நாளைக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் இப்படி பல வருஷங்கள் சத்துமூலி ஆயுசு பிரளயம் போயிட்டு இதெல்லாம் கழிஞ்சிட்டே வந்தாலும் அடுத்த தினமோ அடுத்த க்ஷணமோ வரும். இங்கு காலத்துக்கு வேலை கால வேலைன்னா இன்னைக்கு நாளைக்கு நம்ம சொல்ல முடியாது வைகுண்டத்தில் காலம் இருக்கு அங்கே இன்னைக்கு நாளைக்கு ஏது ஒன்றுமே கிடையாது காலத்துக்கு வேலையில் திரும்ப உட்காந்துருக்கு ஆனால் கால தத்துவம் உண்டு. எத்காலாது அவஜேலிமம் லோகத்தில் போகிற காலத்தாலே மாறுபாடு இல்லாதது காலம் பாகவதத்தில் வந்துக்கிற மாதிரி பல விதமாக மாறுறது சுருதி லவம் சிட்டிகை நாழிகை பகல் ராத்திரி சுருத்தின் சின்ன அளவு காலம் அது காலம் பெருசு லவம் அதுக்காக சிட்டிகை போகிறவன் அது காலம் பெருசு அப்புறம் நாழிகை சொல்கிறேன் அது காலம் பெருசு நாழிகை சொல்கிறேன் அது காலம் பெருசு மாறுபாடு இங்க உண்டு வைகுண்டத்தை கிடையாது. கலாபூர்த்தாதிமய விஷ்ணுபுராணத்தில் பராசர சொல்ற கலா அபூர்த்தாதிமயச்சகாரே பரிணாமஹேது அஜன்மராசஸ் சதைகபூர்த்தே அமரூபஸ் சமாதான கலாபூர்த்தா காஷ்டாச்சாரோராஸ்தாச்சர்வத்தாம் கலைகள் முகூர்த்தங்கள் காஷ்டங்கள் வேதத்துறை தொழில் காலத்துறை பரிணாமங்கள் இதெல்லாம் அங்கே கிடையாது. இதான் விஷ்ணுபுராணத்தில் பராசரர் சொன்னார் கலாமுகூர்த்தாதிமயஷ்ட கால யத் விபூதேகே இந்த கலாமுகூர்த்தங்கள பாகுபாடு அந்த விபூதி
திரிபாபிபூதி பரமபதம் வைகுண்டத்து கிடையாது, அங்கே பரிணாமம் அடையாது, இருக்கு அதுக்கு வளர்ச்சியே கிடையாது, வேலை கிடையாது. அஜன்மநாதசிய அதனால அங்கே போனால் ஜென்மங்கள்லாம் கிடையாது, திரு வேண்டாம், பெருமாளுடைய மூர்த்தி ஆனந்தந்தான் அவனுக்கு. அவனுக்கு என்ன பேர் நீ அழைக்க முடியும், நாமம் ரூபம் சனாதனம் சொல்லலாம், அப்பேற்பட்ட உயர்ந்த இடம் அது. அதனால பகவான் தான் ஆட்சிப்படுகிறான் காலத்தை, காலத்துக்கு அடங்கி வயமூடுங்க, இங்கே வேலை செய்ய வைக்கிறான் பகவான். அதனாலே காலம் சபதத்தே தத்த என்ன காலத்தத்துல வை பிரபு, அங்க காலம் வேலை செய்யாது சொன்னதில்லை, மகாபாரதம் சொல்லப்பட்டது. அதனாலே இவ ஆழ்வார் தான் சொன்னார், யாவீன ஜாது பரிணாமம் பதஸ்பதம் தா காலா கதிகா தவ பரா மகதி விபூதி. மகதி விபூதி என்ற மகாவிபூதி இருக்க வைகுண்டம், அங்க பரிணாமம் கிடையாது காலத்துக்கு, காலகதி கிடையாது, அது மகாவிபூதி. அபஜயலிமம் பற்ற இங்க சொன்னார், காலத்துக்கு அழிவு மாற்று அங்க ஒன்று இங்கு கிடையாது. அதுதான் அகஜயலிமம் பரிபஜயம கேடிபதி, அந்த பதத்தை உயர்ந்து பண்ற அஜயலிமம் மாறுபாடு கிடையாதுன்னு அர்த்தம். சுரபுரி எச்சசோதுகதி, எத்தனையோ லோகம் இருக்கு, தேவலோகம் புண்ணிய மன்னவா யாக மன்னவா அங்க போறா, சுவர்லோகம் சுவர்லோகம் அவ எத்தனையோ ஆனந்தம் கொடுக்கூடிய நாகலோகம் எவ்வளவு சொல்லியோ, கோலோகம் சாந்தானிக லோகம் அப்புறம் கைலாசம் பிரம்மலோகம் சத்தியலோகம் இப்படி எத்தனையோ லோகம் இருக்கு. இன்னும் பாபம் பண்ணவாளுக்கு நரக லோகம் இருக்கு, எத்தனை லோகம். அதனாலே துர்கதி நரகா ரம்யாணி காமச்சாராணி விமானானி ஏதேவே நிரியாஸ்தாத ரசான் சத்திய பரமாத்மா சொல்ல போது வைகுண்டத்தை சொல்ற, எத்தனையோ லோகம் இருக்கு, வைகுண்டம் தனி, அது தனி ஸ்பெஷல், அழகான தோட்டங்கள், அழகான கோபுரங்கள், அழகான விமானங்கள் வைகுண்டத்தில், அழகான சபைகள், திருமாமணி மண்டபம் திருமலையோட இடம். அதனால விளையாட்டு ஸ்தானங்கள் நிறைய அழகானது, ஆக்கீடாக விவிதா பாஷிகார சொல்றாரு. அதனாலே பத்மினி ராமலோகத்துக்காக பத்மினிகள் அப்படி அழகான பத்மினி கைங்கரியம் பண்றா, அங்க போனா சொர்க்கம்னு சொல்றாரு, எல்லாம் ஆசைப்பட்டு போறாரு. வைகுண்டத்துக்கு போனா சொர்க்கத்தை கீழே பார்த்தா நரகமா தெரியுமா வைகுண்டவாசிகளுக்கு, சொர்க்கமே நரகமாகும். ஏது எவை நிறையாஸ்தாத தாரஸ்ய பரமாத்மனா பெருமாள்ளி லோகத்தை பார்த்தா நரகமாக தெரியும். அதனால விமானங்கள் சுதர்மா தேவசபை திருவத்தம் இதெல்லாம் கீழோகத்துல இருக்கு, இதெல்லாம் சாதாரணம், அது திவ்யமானது. இந்த இந்தியன் தோட்டங்கள்லாம் இருக்கு, சுதர்த்திய சுதர்மான தேவசபை இருக்கு, ரம்பை திருவத்தம் அவசரம் எல்லாம் இருக்கா, நாட்டியெல்லாம் பண்ற விளையாடுகள் இருக்கு, தாமரை நாடு எல்லாம் இருக்க, இந்த மாதிரியாது அது ரொம்ப வசந்தது. இவ்வளவு வசந்த சொர்க்க லோகமும் நரகமா தெரியும் வைகுண்டத்துக்கு போனா. ஆத்மா கேவலதாம் பிராப்தான சோதி ஈசம் பரமம் ஸ்தானம் அஸ்தேதாக மகாபாரதம் சொல்றது, ஆத்மா கேவலதாம் பிராப்தா, அங்க ஆத்மாவுக்கு இங்க இருக்க சரீரத்தோட ஆத்மாவா ஹேயமா சரீரம் இங்க இருக்க வரைக்கும், இது மாறி மாறி பல ஜென்மம் பல சரீரம், அங்க போனா சரீரம் கிடையாது திவ்ய சரீரம். ஆத்மா கேவலம் எம்பெருமானை அனுபவிக்கிற சுத்த சுத்தமான குணங்கள் கொண்ட ஆனந்த குணங்கள் கொண்ட ஆத்மா, எங்க போனா வருத்தமே கிடையாதோ, துணி கூட துக்கம் கரசாத இடம் கலங்காப்பேணுகள், அப்பேற்பட்ட பரமம் ஸ்தானம், பரமபதம் அதான் பரமபதம் பரமம் ஸ்தானம் ஒரே பதம், சத் விஷ்ணுமோ பரமம் பதம் வேதம் சொல்லி எல்லா வேதம் சொல்றது. நிறையாஸ்தே தாபிசாக மற்றதெல்லாம் நரகம் மாதிரி மகாபாரதம் சொல்லி பாரதம். அதனால இந்த லோகத்தெல்லாம் நம்ம புத்திய புகுதினாலே மறைக்கப்படுது. பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் உத்தேஜனீம் பாஷிகா சொல்றார், இந்த லோகத்துல புத்தி பிரமிக்கக்கூடிய அவித்தியெல்லாம் சேர்றது, பகவத் உள்ளது உள்ளபடி நமக்கு தெரியறது இல்லை. பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் பகவான் தான் நம்ம மறைக்கிறது, தபஸ் பண்ண முடியல, உபாசம் பண்ண முடியல, மறைக்கிறது. நம்ம ஆத்மா யாரு ஜீவாத்மா பத்தி தத்துவம் தெரியல, அதெல்லாம் மறைக்கக்கூடியது. இந்திரியங்களாக இருக்க போக்கியத்தையே போக்கியம் நினைக்கிறது, அல்ப போக்கியங்கள், இப்படி பத்த ஜீவனா இருக்கான், இதான் நரகத்துக்கு தான் காரணம். புராணம் தேவலோகம் போல ஆசைப்படுறான், திருமருந்தேந்தாம் பொறி எத்தனையோ பொறிகள் இருக்கு, இதெல்லாம் என்ன பிரயோஜனம். அதனால சுரபுரி எத்கச்சதோ துர்கதி, அதனால மோட்சம் போறதான் அதான் உயர்ந்த புரி. சாகித்ய எதேவ சூதிகி சாகித்யம் போகணும், சமான யுக்கு பெருமாளோடு சேர்ந்த ஒரே அனுபவம்,
அப்படிப்பட்ட அத்வைதம் கிடையாதுங்க. பெருமாளுக்கு ஆனா பெருமாளோட சேர்ந்து ஒரே அனுபவம், அதான் சாயுஜ்யம். பெருமாளுக்கு சேர்ந்து தாமரசம் சாயுஜ்யம் என்று சாகடராயனர் சொன்னார். ஒரே ரசம், பெருமாளுக்கு என்ன ஆனந்த ரசமோ அப்படியே தான் மோட்சம் போன ஜீவனுக்கும் இருக்கும். அது சாயுஜ்யம், சமான போகத்வம். சாயுஜ்யம் உபயோகத்த போக்தவ்ய விசிஷ்டதா சாட்சியார்த்த போகத்தை தாரதமிய விஹீனதா சொன்னார். தாரதமியமே கிடையாது பகவானுக்குள்ள ஆனந்தத்துல, ரெண்டு தான் கிடையாது சொன்ன மாதிரியோ. லக்ஷ்மி பதித்துவம் கிடையாது, ஜெகத் வியாபாரம் கிடையாது, இது ரெண்டு தவிர பகவானுக்குள்ள அத்தனை ஆனந்தமும் ரசமும் இவனுக்கு ஒண்ணு, பகவானுக்கு ஒண்ணுதான். அதனால தத்துவம் கிடையாது, போகத்துல தாரதமியம் கிடையாது. இத மறந்துட்டார் ஆனந்தத்திலேயே மத்வாச்சாரியர். அவர் சொல்ற போது இங்கே மோட்சம் போறான், கழுதியா இருந்தானா கழுதியான அனுபவம் இருக்கும், பசுமாடு அனுபவம், இந்த தேவதைய அனுபவம், இப்படி ஆனந்தத்துல வித்தியாசம் உண்டுட்டார். தப்புன்ட்டார் தேசிகன் சொல்லி சாஸ்திரம். ஆனந்தத்துல தாரதமியம் கிடையாது, அங்க ஆனந்தத்துல தாரதமியம் உண்டு, மத்வாச்சாரியர் சரியில்லை. அதே மாதிரி போகமாத்திர சாமிலிங்காச்சா சூத்திரம் போட்டார் வியாசன். போகமாத்திரம் பெருமாளுக்கு என்ன உண்டோ அந்த போகம் தான் அந்த முக்த ஜீவனுக்கு உண்டு, எல்லாருக்கும் சாமியம். அது ரெண்டு தவறு சொல்லிட்டார். அதையே வச்சு அனன்யாதிபதி ஜீவன் பிரம்மா போனா அனன்யா பெருமாளுக்கு எல்லாருக்கும் அதிபதியா இருக்கிற மாதிரி அந்த பாவம் இவனுக்கு வருது. அவன் கைகீழம் பண்றான். அனதிபதினு அத்வைதம் சொல்ல, அனன்ய அதிபதி அவன் பெருமாள், வேற யாரு அவனுக்கு யாரும் அதிபதி கிடையாது. உயர்வர உயர்ந்தனம் உடையவன் ஆயினாலே சாகுஜ்யம் பதிவெண்ணா. அந்த சாகுஜ்யம் போறான் சில பேர், பெருமாளை ரசத்தை அனுபவிக்கிறார், கைகீரியம் பண்றார், திருபுதிரமா இருக்கார், வைகுண்டத்துக்கு போறவாள். அயப்பெண்டே யதாவன்னிகி பின்னா திட்ட நின்னவது ததா விஸ்வமிருந்தேவா ஆவர்த்த பரிதிஷ்டதி. பெருமாள் அனுபவம் ஒண்ணுதான், பெருமாளா இவனா தெரியாது. அந்த ஆனந்தத்துல ஒரு இரும்பு உண்டு கொளுத்துறான், ரகரகான்னு தெரியுது, நெருப்பு தெரியுது. இப்ப இரும்பு உண்டு தெரியுது இல்லை, இரும்பு உண்டையா நெருப்பான்னு தெரியல. இது என்னடா நெருப்பு கொழுந்துன்றான். அவையமே பெருமாளுடைய ஆனந்தத்தையும் ஆனந்தத்தையும் ஒண்ணும் தெரியாது. சாயுஜ்யம் உஜ்வலம் உஜந்தி இது அபரோக்ஷம். சாயுஜ்யம் பெருமாளுக்கு ஆனந்தம் அது சொல்றது, அதுதான் முக்கியமான மோட்சம். சில பேர் சொன்னான் நாலு விதமான மோட்சம் சொன்னான். தேசிகன் ரகசித்தா எடுக்கிறார். லோகேஷு விஷ்ணோ நிவசந்தி கேஜது கவிபரிச்சந்தி கேஜித அந்நே அந்நேதம் வயந்து சாயுஜ்யே அது மோக்ஷோக்தான் பாகவதம். பெருமாள் உபாசம் பண்றவர், லோகேஷு விஷ்ணோ வசந்தி, பகவானுடைய லோகத்துல வசிக்கிறார். அந்த லோகத்துல இருப்பாவா, எங்க வேணாலும் இருப்பாள். அது ஒரு அது ஒரு மோட்ச லோகம், அது ஒரு ஆனந்தம். சில பேர் பெருமாள் கிட்ட போயிருப்பா, கைங்க படுத்து சமீபம் சாமீபியம் பேர் சமீபம் சந்தி ஏகே நீ சரிசம் பதந்தி. சில பேர் பெருமாள் பேர் தான் சங்கடம் எழுதாதான் இருப்பா, ரூபம் பெருமாள் ரூபம் எடுப்பா. சில பேர் சாயுஜ்யம் ஆடிவா, பெருமாள் ஆனந்தம் ஒன்னா ஆனந்தம், அது சாயுஜ்யம். அதான் உயர்ந்த மோட்சம். மோட்சம் சாரோக்கிய சாரூக்கிய பிராப்த ஏன கதாச்சின ஜிதந்தேவை சொல்ற இந்த மாதிரி மோட்சம்லாம் வேண்டாம். ஜிதந்தேவை எனக்கு சாரோக்கியம் வேண்டாம், அந்த லோகம் சாரோக்கியம் வேண்டாம், பெருமாள் ரூபங்கள் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு மோட்சம் தான் வேணும், பெருமாளுடைய அனுபவம் தான் வேணும். இச்சாமி மகாபாகு சாயுஜ்யம் பெருமாளுக்கு சேர்ந்த கைங்கரிய அனுபவம். கைங்கரியம் பண்றவர் இவனுக்கு அனுபவம், பெருமாளுக்கு அனுபவம், ஏகரசம் அதான் வேண்டும். துவாசபுர்ணா பைஜாசகா இந்த ஜீவன்லயே ஒரு மரத்தை ரெண்டு கிளி உட்காண்டது, ஒரு கிளி சாப்பிட்றது, ஒரு கிளி வேடிக்கை பார்க்குறது. பெருமாள் நம்ம அந்தரியான இருக்கான், ஜீவன் அனுபவிக்கிறான், சாப்பிட்றான். அர்த்தம் பெருமாள் வேடிக்கை பார்த்துருக்கான், நீ கர்மா பண்ணியா அனுபவி வேடிக்கை பார்க்கான். அப்படி ஒன்று போக வருஷது ஏதத்தி சொல்ல வரும் லோகே எம்மை தீதிஷம் கீதையை சொன்னார். பெருமாள் இந்த மாதிரி லோகத்துக்கு வர கிடைக்கவே கிடைக்காது. ஸ்வேத தீபம் பெருமாளுக்கு இருந்தான், விஷ்ணு லோகங்கள் எத்தனையோ இருக்கு, அடிக்கிட்டே போறார். யோகம் செய்ய யோக சித்தி அடைந்தவன், அவன் நல்ல பலத்தில் பிறக்கிறான். யோக அடுத்தபடி போறான், ஸ்வேத தீபம் பெருமாளையே தியானம் பண்ற ஒரு தீவு இது, அங்கே பிறக்கிறான். அப்புறம் விஷ்ணு சபையில் ஒருத்தன் போறான், அதுக்கப்புறம் அதை வாழ்க்கை தலைவராக ஒருத்தருக்கான். அப்புறம் துவாரபாலகாரா சில பேர் ஆறா, சில பேர் கை கால படிச்சு வர்றா பெருமாளுக்கு. அது பகவான் மந்திரி ஆயிரா, சில பேர் விஷ்ணுக்கிரியா மாதிரி, சில பேர் சாயுஜ்யம் அடைகிறான்னு வித்தியாசம் காட்டினான். நமக்கு எல்லாம் வித்தியாசம், சாயுஜ்யம் மோட்சம் ஆனந்தம் தான். அவெல்லாம் பகவான் கீதை சொன்னார். இப்படி யோக பிரஷ்டம் வந்தா உபாசம் கைகூடல, அப்படி இன்னும் இன்னொரு ஜென்மம் எடுப்பன். அவன் யோகிதாமைவே புலியே பகவதி தீமதா, நல்ல பலத்தை பிறப்பா சொன்னார். இதெல்லாம் பார்த்து பல லோகங்களை சொல்லப்பட்டது.
சதய பஞ்சாசத்துல இந்த லோக விஷ்ணுலோக அனுபவம் எல்லாம் நூறுல 50 அடைஞ்ச மாதிரி அதே மாதிரி இருக்கு. விஷ்ணுலோகத்தை அடக்கம் இதெல்லாம் கோஷ்பதினர் சமுத்திரே கோஷ்பதி, சமுத்திரத்தில் ஜலம் இருக்கு, ஒரு பசுமாடு கார வைக்கிறது, அதுக்கு அந்த குழம்பு, அது ஜலம் தேங்கிறது, இதுவும் ஜலம் அதுவும் ஜலம் தானே. இந்த ஜலம் இந்த அளவு சமுத்திர ஜலத்தை அடங்கும் தானே, அதே மாதிரி எல்லாம் அடங்கினது தான் அகவாக துர்கிரம் மத்கிரம். அதனால பட்டர் சொல்றார் தாவித்த கீத கிரம் பாஜோ கிதிய விவசாய திரஸ்கிரியாயின்னு உயர்ந்த லோகத்தை விட்டு துர்கிரமம் மத்கிரம் தர்மிஷ்டோ பரம அந்த லோகம் தான் வேணும். நரகாதிகளும் எத்தனை லோகம் சொன்னேன், விஷ்ணு லோகம் எவ்வளவோ சொன்னேன். பரமதம்ன்ற விஷ்ணு, வேதம் கொண்டாடுற விஷ்ணு பதம், சத்விஷ்டோ பரமம் பதம். அதான் வாஷ்டியா சொல்ற இந்த பரமபதம் ஏன்னர் பெருமாள் இங்கேயும் விளையாடுறான். லீலா விபூதி நித்திய விபூதி, விபூதியெல்லாம் விளையாட்டு இடம். இந்த லோக்கல்லாம் சல்ல சர்வ லோகங்களும் லீலா விபூதி, அங்கு மட்டும் விளையாட்டு இல்லையானர். அங்கேயும் பெருமாள் பிரார்த்தியோடு ரமிக்கணும்னு சொல்லி அதுக்கோசம் தான் ஏற்பாடு பண்ணான் வைகுண்ட லோகத்தை பரமபதத்தை. எல்லாம் தவ கிருத்தேன்ற பற்றர் ரொம்ப அதிகமா போற நிறைய விசேஷம் சொல்லி பிராட்டி ஒன்னால் தானே வைகுண்ட லோகத்தை என்ன அப்படி பண்றாரு பெருமாள் தவ கிருத்தே. அதனாலே வைகுண்டேது பழைய லோகேஸ்வரர் தான், கதாபட்சத்து சூரியகாரன் வேதனதுதான், எல்லாம் எதுக்கு உனக்காகத்தான் பக்தி பாகவதி சக எல்லாம் உனக்காகத்தான் சொன்னான். எம்பெருமாளை பலம் அத்த என்னுடைய வாக்காலே சொல்ல முடியாது, வாக்கால் சொல்ல முடியாது, பக்தர்கள் அதவா எது துர்கிரகம் மத்ஜிராம் என்னாலே சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும், நான் எப்படி பதவா சொல்ல முடியும், என்னாலே வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த இடம் மத்ஜிராம் பரமபதம் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்லி மறுபடியும் ஸ்லோகத்தை சொல்றேன். இது என்ன விசேஷம், பரமபதத்தை கூட விளையா பெருமா பிராட்டியோடு இருக்கிறதுக்கு தான் உண்டாக்கினார். இது ரசம் பட்டவுடைய ஹரி அழகான ரசம் இந்த ஸ்லோகமானது. எத் தூரே மனசா எதேவ தமச பாரே எது அத்தியுதம் எத் காலா தபசேலிமம் சுரபுரி எத் கச்சதோ துர்கதி ஆயுஜ்ய எதேவ சூதிரதவா எத் துர்கிரகம் மத்கிராம் தத்விஷ்ணோ பரமம் பதம் தத்விஷ்ணோ பரமம் பதம் தவ கிருதே. ஏ மாதா சமம் நாசி ஊர் பெரியவாரெல்லாம் உனக்காக வைகுண்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தா அவ்வளவு பிராட்டி அவ்வளவு மகிமம் உள்ளவளேன்னு இந்த சோகத்தை பிடிச்சா அடுத்த சனிக்கிழமை தொடரலாம். உபன்யாசம் முடியுது, மங்களாணி பவந்து. எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வரணும்.